முத்து பட்டம் சொன்ன போது கொட்டார கரையதில அரச மன்னர் ராமராஜா மாறுமையா முத்து பட்டா முத்து பட்டா வார்த்தை ஒன்று சொல்லு அண்ணாவி முதல் மந்திரி ஒரு ஆள் தேவைப்படுது. அண்ணாவி முதல் மந்திரிக்கு முதல் மந்திரியாகவும் மந்திரிக்கு மந்திரியா எனக்கு நீ மகனுக்கு மகனாக இருந்துக்கப்பா. அப்பா முத்துப்பட்டா முத்துப்பட்டா முதல் மந்திரி உத்தியோகம் நீ பார்க்கணுமானா நீ சும்மா ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம். ஆமாப்பா உனக்கு வேலைக்கு தகுந்த சம்பளம் தாரு. ஓ வேலைக்கு தகுந்த சம்பளம் சம்பளம் உனக்கு எவ்வளவு வேணும்? என் கைக்கு 1000 பொன் வேணும். மன்னா அரச மன்னா அரச மன்னா உமது அரண்மனையிலே 1000 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரியானா இருக்கணுமானா உத்தியோகம் பார்க்கணும்னா என்னுடைய கைக்கு 1000 பொன் வேணும். இப்ப கைக்கு 1000 பொன் வேணுமோ என் காலுக்கு 1000 பொன் வேணும். சரி தார நான் அணையும் உடைக்கு 1000 பொண்ணு வேணும். அப்ப விலமதிக்கா உடையானா உங்க சம்பளத்தை வச்சுதான் வாங்கணும். நான் நடக்கும் நடக்கும் நடக்க 1000 பொண்ணு வேணும். ஆமா வாளுக்கு 1000 பொண்ணு வேணும். இந்த வாளுக்கு 1000 பொண்ணு வாள் வைக்கும் உரைக்கு 1000 பொண்ணு வேணும். ஓ 5000 பொண்ணு வெகுமதி பேட்டா 5000 பொன் சம்பளமும் 500 வெகுமதியும் தந்தீர்களானா நான் முதல் மந்திரி உத்தியோகம் பாப்பேன். அப்படின்னா பேட்டா பேட்டா காசு அரச மன்னர் ராமராஜா இல்லன்னா சொன்னாரு மறு சொன்னாரா கேரளாவில வாயில பொய்யும் கையில களவும் இல்லைன்னா உயிரை கூட கொடுப்பாங்களாம். சம்பாத்திய மணியெல்லாம் கோடி அப்படி நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிடுவாங்க ஆதரிப்பார்கள். சரி அதனால ஆரிய முத்துப்பட்ட கேட்ட சம்பளத்தை ராமராஜா தாரம்னு சொல்லிட்டார். ஆமா 5000 பொன் சம்பளம் 500 வெகுமதி வெகுமதி அந்த கொட்டாரக்கரை மக்களை எல்லாம் அழைத்து அழைத்து இன்னையில இருந்து என்னுடைய 1000 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரியா இவர் இருப்பார். யார் இந்த முத்து பண்ணா இருப்பாரு? அதோட என்னுடைய ராஜ்யத்திற்கு எனக்கு மகனுக்கு மகனாகவும் இருப்பார். அவ பிள்ளைக்கு பிள்ளையா இருப்பாரு என்று ஆரிய முத்துப்பட்டனை அறிமுகப்படுத்தினார்கள். ஆமா அன்று முதல் ஆரிய முத்துப்பட்டேன் அந்த கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா அரண்மனையில மந்திரிக்கு மந்திரியா மந்திரிக்கு மந்திரியா முத்துப்பட்டம் வாங்குவாரா போடு போடு முத்துப்பட்டா அப்படி 12 வருடமாக ராமராஜா அரண்மனையில் வாழ்ந்து ஒரு நாளையில ஆரிய நாடாரில சிவகாமி ஆட்சியவா என்னைக்கு ஆரிய முத்துப்பட்டேன் கொட்டாரக்கரைக்கு வந்தாரோ என்னைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆச்சி மகனை காணாம கடக்குட்டி மகனை நினைச்சு 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 அண்ணன் தண்ணி அருந்தல சாப்பிடவே இல்ல கஞ்சி தண்ணி குடிக்கல. ஆமா பாயோட பாய பத்தி படுத்திருக்க பாயோட பாய எதிர்ப்பு பாய சேர்ந்து போம ஐயர் ஒரு பக்கம் படுத்திருக்காரு ஆச்சி ஒரு பக்கம் படுத்திருக்க. ஆமா ஆமா ஆச்சிக்கு உயிரும் போக மாட்டேங்குது அண்ணன் தண்ணி அருந்தல அப்பா பட்டை அம்மா
அம்மா வருஷம் பன்னெண்டும் தூக்கவும் போடவுமா இருக்கமே, உனக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆறு மாசம் ஒரு மாசம் கடையில கிடந்தா போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு போமாட்டு உயிர், பன்னெண்டு வருஷமா கடையில கிடைக்கிய, சில ஆளுக்கு படகு உயிர் போவதில்ல. அம்மா உனக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லுன்னு. ஆமா, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சில கிழவிகளுக்கு ஆசை கிடந்து அடிக்கும், சில கிழவிகளுக்கு என்ன துட்டு தலைமாட்டுல கெட்டு கட்டா வைக்கணும். அப்பதான் உயிர் வட்டிக்கு குட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிட்ட பழக்கம் இருக்கும். சிலவங்க தங்க நகையை போட்டு அனுபவிச்சிருப்பாங்க, தடயத்தை கொண்டு வந்து அவ கண்ணு முன்னால உரசி கொடுத்தா தான் உயிர் போகுமா. அப்படி இருக்கும். ஆமா, அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஆசை உயிர் பிரியணும்னா என்ன வயசாகி போச்சுன்னு ஒரு பத்து வருஷம் கழிஞ்சதுன்னா நம்ம வில்லடிக்காம போயிட்டமே, வயசாகி போச்சா, வில்லடிக்காம போயிட்டமே, அப்படி ஒரு நினைப்பு வரும். பத்துக்கோங்க, கோயில் குளத்துல எங்கன்னா வில்லு தட்டினாலும் காலு தன்னாக்கல ஆடும். ஆமா, ஆடுனவங்க காலும் பாடுனவங்க வாயும் நிக்காது. கிடையில கிடந்துகிட்டுமே வில்லுக்கு போடணும் ஆசை இருக்கும். சில கிளைகளுக்கு அந்த ஆசை கடந்து அடிக்குமா. நம்ம என்ன செய்ய போறோம், வீட்டை விட்டுட்டு போறோமா? அக்கம் பக்கம் உள்ள நாலு ஆட்சிமார்கள் அங்க இருந்து பொம்பளை வருவா கிளவிய. ஏக்கா ஏக்கா, ஏ வள்ளியம்மா, ஏ வள்ளியம்மா, ஆறு மாசமா கிடையில கிடைக்கிய, மருமவா பாவம் உன்னைய போட்டு பாக்கா பைத்தியா, பக்கமாறு வாரா, பேர் தான் ஊருக்கு. பொன்னாடி மக்கா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட சொல்லு. அப்படி செலவ கேப்பா, ஆசைய நிறைவேற்றி வைக்கம்பா. ஆமா, அப்ப இந்த துட்டு நகை நகை தோப்பு தருவா தருவா, இதெல்லாம் பார்த்துட்டு உயிர் போவாதே. பக்கத்துல உள்ள கிளவி அறமுடாம கைய பிடிப்பா. யாக்கோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. என்கிட்டம்பா துட்டா யாரு கொடுக்கணும்? மூத்த மாவாளுக்கு சொல்லுவா, மூத்த மாவாட்ட கொடுத்துடணும்பா. மூக்கத்திய காஞ்சிட்டா பொட்ட பிள்ளையா. ஆமா, மூத்த மாவாளுக்கு அவட்ட கொடுத்துடணும். பெரிய மாளுக்கு தலைய அலப பாத்தீங்களா? மூத்த மாவாட்ட கொடுத்துடணும் சுட்ட. அப்ப இந்த சங்கிலி எல்லாம் என்ன செய்யணும்? நடுவுல மாவளுக்கா? ஆமா, பெறவண்ண. அப்ப இந்த தோப்பு தோவலாம் என்ன செய்யணும்? கடைக்குட்டி மாவளுக்கு. ஆமா, அம்புட்டையும் பொட்ட மாவளுக்கு கொடுத்துருவியே. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன வச்சிருக்க? என்ன இருக்குனா வெறுப்புல கண்ணு மேல எங்கும் போகும். பதுக்குவாங்க கஞ்சி கொடுக்க மாட்டா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குமா. ஆமா, ஆனா சிவகாமி ஆச்சிக்கு என்ன ஆசை தெரியுமா? ஏ மவனே, நம்ம மகன் கடக்குட்டி முத்து போட்டு போய் 12 வருஷம் ஆச்சே. ஏ மவனே காணாம சிவகாமி, மகனை பார்த்துட்டோம்னா இந்த உயிர் பிரிஞ்சிருமே அப்படின்னு முத்து பட்டான்னு ஏங்குதான். ஏகத்துல இடக்கா பார்த்தாரு அப்பா பட்டேன். அவையா அம்மா, அம்மோ 12 வருஷம் ஆச்சு போனவேன்னு சொல்லாம பெரியாம போயிட்டானே. தந்தி அடிச்சானா? ஒரு தந்தி அடிச்சானா? ஒரு தபால் போட்டிருக்கானா? போன இந்த பக்கம் இருக்கம்னு தெரியப்படுத்தானா? அம்மா போன சுச்சாப்பா. அம்மா அப்ப போன யாதியா என்னையா? இந்த ஜெல்லு கடிச்சா அந்த ஜெல்லு சுச்சாப்பில இருக்கு, அந்த ஜெல்லு கடிச்சா அந்த ஜெல்லு சுச்சாப்பில இருக்கு. அப்ப செல்போன் யாது? போன மகன் ஒரு தந்தி அடிச்சிருக்கானா, ஒரு தபால் போட்டிருக்கானா? போனவன் இதுவரைக்கும் இருக்க இடமே தெரியல. இப்படி தெரிஞ்சிருந்தா உனிய அன்னைக்கே கொன்று போனேன். மூக்குல சாம்பல போட்டு கொன்று போனா சிவகாமி ஆச்சு. என் மகனே அப்பா பட்டா, என் மகனே அப்பா பட்டோ, கட்டி கரும்பு எங்க, அடக்குட்டி மகனே எங்க, ஏலோங்கு ராம்பு எங்க, ஏலோ ராம்பு எங்க, இளைய மகன் மட்டனங்க. முத்து பட்டணை தான் தேடுதா,
பார்த்துட்டாரே அப்பா பட்டேன், போனவன் இருக்க இடமே தெரியல, லட்டு போடல, கடக்குட்டி மவனை தேடி தவிக்கியா தவிக்கியா, ஏன் நாங்கெல்லாம் கொல்லி வச்சா நீ போக மாட்டியா? ஏன் மவனே அப்பா பட்டா, அந்த அப்பா பட்டேன் சொன்ன போதே சிவகாமி ஆச்சியவா அம்மையா, மகனே அப்பா பட்டா உடையா, நூறு மூங்கில் வெட்டி மூங்கில் வெட்டி முதல் மூங்கில் வில் வளைத்து மூத்த மகன் கொல்லி வச்சா வழங்காதே, நானூறு மூங்கில் வெட்டி அடு மூங்கில் வில் வளைத்து அடுவுள்ளவன் கொல்லி வச்சா வழங்காதே, கடைக்குட்டி கொல்லி வச்சா கடைக்குட்டி கொல்லி வச்சா அழகு கைலாசம் முழங்கு வீட்டுக்கு போனமுன்னு மறுபடியும் தேடிதான் அலைய சொல்லுவான். நம்ம உயிரை எடுத்துருவா. அப்ப நான் உன்னு சொல்லட்டுமா? என்ன தம்பி செத்துட்டாமனு ஒரு பொய் சொல்லிடுவோமா? அப்ப ஏதாவது ஆதட போய் சொல்லுவோமா? அப்பமும் விட மாட்டாடா. அப்படியா? செத்த அடையாளம் இருக்கான்னு கேப்பா. ஒரு எலும்பு துண்டை எடுத்து கொண்டு வந்து ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆச்சிய கூப்பிட்டாயே அம்மா, ஏ அம்மா, அம்மா அம்மா, தம்பிய தேடி போகாத இடம் இல்ல, பொட்டி வையா தின்ன இல்ல, பார்க்காத தேசம் கிடையாது, பக்கத்து ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரேதம் கிடந்துச்சான், எல்லாரும் சொன்னாங்க, அத அடக்கம் செய்தார்களாம், அந்த எலும்பு அடையாளத்தை சொன்னாங்க, அப்பந்தான் தெரிஞ்சுகிட்டேன் தம்பி முத்துப்பட்டன் தான். ஆமா, என்ன கரடு முரடா தட்டுப்படுது, இது ஆட்டெலும்பா மாட்டெலும்பா தெரியலையா? என் மகன் நெய்யும் பாலும் வாங்கி சாப்பிட்டவன், மொழி மொழி வளர்ந்தவன், என் மகன் எலும்பு இது இல்லடா, ஆமோ என் மகன் இறக்கல மகனே, ஈரக்கொலை சொல்லுது, ஈரக்கொலை சொல்லுது, என் மகன் இறந்தாமனா எனக்கு வலது கண்ணும் துடிச்சிருக்குமே, துடிச்சிருக்குமே, என் பல்லு கூசி இருக்குமே, ஆமா என் ஈரக்கொலை பதறி இருக்குமாடா, ஈரக்கொலை பதறி இருக்கும், ஏ அப்பா பட்டா, அப்பா பட்டா, பொய்யா சொல்லுதே, அடே நீ தம்பிய தேடி எங்கெல்லாம் போனிய? நாங்க வடக்கு சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுல இருந்து போவாத இடம் கிடையாது, ஆரிய நாட்டுல சுத்தி பார்த்தாச்சு, தம்பிய காங்கல, மேக்க மலையாளம் போனியலா? அம்மா மலையாளம் போகல, அங்கதான் போகலம்மா, மலையாளத்துல இருப்பாமனு என் மனசு சொல்லுதடா, மலையாளம் போன மருத்துவர் என் பட்டனோட வாங்க, வாங்க இல்லனா அவன் போன மாதிரி நீங்களும் போங்க, என் மோரையில முழிக்காதங்க, அவன் பார்த்தாரு அப்பா பட்டேன் குப்பா பட்டேன் அழகு சோமலிங்க பட்டேன் சங்கு பட்டன் சரவண பட்ட தர்க்க சோமலிங்க பட்டன் எண்ணுகின்றார். ஆமோ மலையாளம் போய் தம்பிய தேடணும்னா, ஆமா நம்ம இறைச்சி மீன் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட மாட்டோம் நம்ம ஐயமாரி, அதனால போகக்கூடிய வழியில கடகாடெல்லாம் அப்ப ரொம்ப கிடையாது, இவன் கையில பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க நெடுவ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம், நெடுவ சிக்கனோ பிரியாணியோ சிக்கன் ரைஸோ முட்டையோ ஆம்லேட்டோ கோழி பொரிச்சதோ என்ன நமக்கு தேவையோ சாப்பிட்டுக்கலாம், துட்டுதான் வேணும் பையில, மீன் வேணுமா இறைச்சி வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, கையில துட்டு இருந்தா போற போற இடத்துல புட்டு வாங்கி சாப்பிடலாம், உரி 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 செழிக்கலாம், நெஞ்சு வலிய கேக்கும், அத கையில துட்டு வேணும்ல, அப்படி புட்டு சாப்பிட போய் தானே இம்பட்ட அவயம் அப்படி இருக்கு, ஒரு நெஞ்சு வலி கேக்கும், அப்படியா நெஞ்சு வலி கிடக்கலாம்ச்சு நமக்கு, அதனாலே பட்டன்மார்கள் எல்லாம் வழி போக்கு பலகாரத்தை எடுத்துக்கொண்டு, ஆமா
பட்டர்மார்கள் ஐயர் வீட்டுல என்ன என்ன சாப்பிடுவாங்க? சிறுபருப்பு நல்லா வறுத்து அதை திரிச்சு திரிச்சு கொஞ்சம் கருப்படி பாவும் காய்ச்சி கொஞ்சம் நெய்யும் கையில எடுத்து பசிக்க நேரத்துல ஒரு பாத்திரத்துல அந்த மாவு சிறுபருப்பு மாவையும் அள்ளி போட்டு நெய்யும் ஊத்தி கருப்படி பாவு காய்ச்சி வச்சிருக்காங்க பாருங்க. பிணைஞ்சு உருட்டி சாப்பிட்டாங்கன்னா பொரிகளங்காவா முழுங்கிடுவாங்க. அந்த பசி அமத்திக்கிடுமா? அது ஒரு நேரத்துக்கு பசி அமத்திக்கிடும். அதோட நிலக்கடலை கடலை முட்டாயி அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த சோலாபை நம்ம நடுவே என்ன சாப்பிடுவோம்? எங்கன காலிப்புலவர் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கன பானி பூரி போட்டிருக்கு, நம்ம அதைத்தான் சாப்பிடுவோம். நம்ம அப்படி சாப்பிட்டு பழகம் தான் நமக்கு. கட்டக்காரு கட்டை அடிச்சுக்கிட்டே ஒரு தட்டு சுண்டல் சாப்பிட்டாச்சு. ஆமா, நீ யாழ் மத்தியான போல குளிக்கிறதுக்கு பொங்கி ஆறி இருக்கு உங்களுக்கு. அதனாலே பட்டன்மார்கள் ஆறு பேர்களுமாக பலகாரத்தை எடுத்துக்கொண்டு பட்டன்மார் ஆறு பேரும் ஆறு பேரும் மலையாள தேசத்துக்கு ராஜாத்துக்கு தேசத்துக்கு ஆறு பேரும் மார்கள் மாற போது மாலை நல்ல கருக்களாச்சு பயிரண்ட வேலையாச்சு அந்தி கருக்களாச்சு அரைச்சாம நேரமாச்சு தார கரையதிலே அப்பா பட்டன் சொல்லுதாரே பாடாதம்பி பட்டன் மார்கள் அசலூருக்கு வந்திருக்கண்டா. வெளியூருக்கு வந்திருக்கோம், நேரமோ இருட்டி போச்சு. கேரளாவில் 6-7 மணி ஆயிடுதுன்னா அடுத்த ஊருக்காரங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, யாரு எங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால இந்த இருட்டு நேரம் தம்பிய தேடி போக வேண்டாம். அதோ அந்த ஆத்தங்கரை ஓரத்துல குளித்து நீராடி பெண்கள் உடை மாத்தக்கூடிய பால் அடைந்த ஒரு கல் மண்டபம். ஓ, கல் மண்டபம். அந்த கல் மண்டபத்துல நம்ம போய் தங்கி இருந்து நாளைக்கு காலையில தம்பியை தேடி பார்ப்போம். எவனா பொழுது விடுதலை தேடி பார்க்கலாமா? அப்பா பட்டேன், குப்பா பட்டேன், அழகு சோம லிங்க பட்டேன், சங்கு சரவண பட்டேன், தர்க்க சோம லிங்க பட்டேன் ஆறு பேர்களுமாக அந்த பால் அடைந்த கல் மண்டபத்துல வந்து அசந்து மே துண்ட கீழே விரிச்சு சரி பட்டன்மார்கள் ஆறு பேரும் படுத்திருக்காங்க. ஆமா, ஒரு துண்டு கீழே விரிச்சாங்க, ஒரு துண்டு இழுத்து மூடுனாங்க. அப்படின்னா மல்லு வெட்டிலாது பட்டன்மார்கள் அசந்து தூங்குகின்றார்கள். ஆமா, அந்த நேரம் பார்க்க கொட்டாரக்கரையிலே அரச மன்னர் ராமராஜாவுடைய காதுக்கு சில செய்தி போகுது. என்ன போகுது என்ன போகுது? ஒவ்வொரு வீட்லயும் சிறு சிறு களவா போய்கிட்டு இருக்கு. ஒருத்தி அண்டா காங்களா, ஒருத்தி சருவி செட்டி காங்கலங்கா, வேற என் கொப்பரைய காங்கலங்கா, காணாம போச்சு. இதனால் இதுவரைக்கு என் காவல்ல காகம் பறக்கல, கருங்குருவில் சிட்டு பறக்கல, சிறுகுருவில் அட்டம் ஜொலிக்கல, அசல் காத்து வீசலை அப்பா அம்மாப்பா என்னன்னு போய் பார்த்துட்டு வாண்டா. ஆமா, அப்படி ஆட்டும் என்று ஆட்டும் ஆரிய முத்து பட்ட முத்து பாட்ட ஆனை மீது அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு சேவக படைகளோடு 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 ஆராற முத்து பட்ட முத்து பட்ட வாராயே முத்து பட்டா
சொல்ல முத்து பட்டணமே சொல்லுவாராத சமயம் பாருங்க சேவகரே அதோ கல்மண்டபம் தன்னாதீர ஆறு பேர்கள் படுத்திருந்த கல்லர்களும் களவு செய்ய அழைத்து வர வேணும் என்று அப்பா பட்டேன் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று சேவகனும் வாராரே எழுந்தரித்தார்கள் மந்திரி கூப்பிடுதார் ஆரிய முத்துப்பட்ட முன்னால் வந்தார்கள். ஆமா, இந்த ஆறு பேரும் தம்பிய தேடி 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 நூலாய் இழைச்சு போனாங்க. வத்தலும் சொத்தலுமா, ஆளு கறி குளிச்சு குடிச்சும் குடிக்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் இருக்காங்க. எலும்பும் தோலும் வத்தலும் சொத்தலுமா. ஆரிய முத்துப்பட்டன் செவரி இடிஞ்சானே செவன் கெட்டானு நினைச்சு 12 வருஷமா ராசா போயிட்டு சாப்பாடு. ஆமா, அடேங்கப்பா, ஏ கப்பங்கப்பா, பப்பாளி பழமா இருக்காரு ஆளு. அடையாளமே தெரிய மாட்டேங்க. ஆறு பேருக்கும் பட்டமனு தெரியல, முத்துப்பட்டனுக்கு அன்னமனு தெரியல, அடையாளம் தெரியல. அப்ப முத்துப்பட்டன் ஆறு பேர்களையும் அழைத்தார். தன் அன்னமனு தெரியல. பாருங்கப்பா ஆறு பேரோ, பாருங்கப்பா ஆறு பேரோ, வந்ததொரு விவரம் எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், எங்கிருந்து இங்கு வந்த ஊரு என்ன, பேரு என்ன, ஊரு என்ன, யாரு என்ன, உத்தவழி வந்ததே. நம்மளுடைய ஊரை சொல்லுதாங்களே, நம்ம ஆரிய நாட்டை சொல்லாங்களே. ஒருவேளை வடக்கு தெரு தெக்கு தெருவா இருக்குமோ? அப்ப தெக்கு தெருவா இருக்கும், வடக்கு தெருவா இருக்கும். ஐயா, உங்க ஆறு பேர் பேரையும் சொல்லுங்க ஐயா. என் பேரு அப்பா. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு? தெரியணுமரா? எங்க அப்பா சிவசுந்தர பட்டர், எங்க அம்மா சிவகாமி ஆச்சி. சிவகாமி ஆச்சி. நம்ம அம்மா அப்பா பேர் மாதிரி இருக்கு. அம்மா இருக்கா? ஒருவேளை அத மாதிரி வேற யாருக்கும் பேர் இருக்கும். இருக்கு இருக்கும். நீங்க ஆறு பேரும் உங்க பேர் அப்படியே சொல்லுங்க பாப்போம். ஆறு பேரும் பேரா? என் பேரு அப்பா பட்ட. நீ அப்பு. ஐயோ குப்பு. அவரு அப்பா பட்டன், குப்பா பட்டன், சங்கு பட்டன், சரவண பட்டன், தர்க்கசோமலிங்க பட்டன். ஐயாவே மந்திரிய, அப்பா பட்டன், குப்பா பட்டன், அழகு சோமலிங்க பட்டன், சங்குப்பட்டேன், சரவணப்பட்டேன்,
பார்க்க சோமலிங்கப்பட்டே எல்லாத்துக்கும் இளையப்பட்ட எல்லாத்துக்கும் இளையப்பட்டி கடக்குட்டி முழுப்பட்டோ தேடி பார்த்து உஷார் இல்லாம போச்சு. அலைஞ்சு தெரிஞ்சு அண்ணன் மாதிரி அரையும் குறையும் சாப்பிட்டு உஷார் இல்ல. அம்மா உன்னை தவிக்க விட்ட சண்டா அட பாவி நான் அப்பா. அம்மா அப்படி ஆச்சேன்னு கெட்டுறான். உங்களை தேடி தவிக்க விட்ட பாவி நான் தானே அண்ணா. சண்டாட பாவி நான் தானே தம்பி உங்களெல்லாம். அப்ப ஆறு பேருக்கும் பட்ட மாதிரி ஆறு பேருக்கும் ஆறு அண்ணா வேங்கணும். நான் தவிக்க விட்ட சண்டாட பாவி நான் தானே. பன்னெண்டு வருஷம் ஆச்சா? ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா? பனிரெண்டு வருஷமா உன்னை காணாம தவிச்சிட்டண்டா. உன்னை தேடாது எனக்கு கிடையாது. ஏ தம்பி முத்துப்பட்டா. ஏ பட்டா உன்னால அம்மா அப்பா இருபேர்களுமே உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பமோ பரவனே நீ வந்த அம்மாளுக்கு பால் ஒழுக்கினாத்தான் உயிர் போமா. அம்மாளுக்கு உயிர் போகுண்டா. அம்மையா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன அம்மாளுக்கு உடம்புக்கு சரியில்லையா? சரியில்லையா? நம்ம மாமன் பொண்ணு ருக்மணி நன்னா இருக்காளா? அட பைத்தியாரா. ஏண்ட அவளை கேக்க? ஏன் கேக்க? மாம மக ருக்கு நானும். ஆமா என்ன ஒண்ணும் ருக்கு நானும். நீ மூத்தவன் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். வெக்கமா இருக்கு. ருக்கு நானும் ஒரு கிளாஸ்ல படிச்சோம் அண்ணா. ஒரே கிளாஸ் மண்டா. உனக்கு என்று ஒரு கிளாஸ்ல படிச்சியடா? ஒரே கிளாஸ் மண்டா. அவளை கட்டி கொடுத்து ரெண்டு மூணு புள்ள இருக்குடா. ஆமா போச்சா? போச்சா. அப்போ நம்ம அத்தை மகா அங்கச்சம் எப்படி இருக்கா? நம்ம அத்தை மகா அங்கம்மா எப்படி இருக்கா? அவளையும் கட்டி கொடுத்தாச்சுடா. அவளுக்கு அஞ்சா ஆறு புள்ளையும் குட்டியமா இருக்கா. அம்மா அப்பாவுக்கு நீ வந்து பால் ஒழுக்கினா தான் உயிர் போகும் தம்பி. இல்லட்ட உயிர் போவாது. அதனால உன்னை காங்கல காங்கலன்னு தாய் தவிச்சுக்கிட்டு இருக்காப்பா. முகத்தை காட்டு ஒரு முறையாவது. ஆரிய முத்துப்பட்ட நினைக்காரே நினைக்காரே மலையாளத்திலே இருந்து நாட்டையும் தாய் தகப்பனையும் மறந்துட்டோமே. ஆமா அண்ணா நீங்க ஆறு பேரும் என் கூட வாங்க மன்னங்கிட்ட போய் அரண்மனையில போய் மன்னங்கிட்ட சொல்லிட்டு. ஆமா உங்க கூட நானும் வந்துருது. நம்ம நாட்டுக்கு ஆரிய நாட்டுக்கு போவோம் என்று முத்துப்பட்டே ஆறு பேர்களையும் அழைத்து வருகின்றார். அண்ணன்மார்கள் ஆறு பேரை ஆரிய முத்துப்பட்ட அரண்மனைக்கு அழைத்து வந்து அரசமண்ணே முன்னாலே ஐயாவே அரசமண்ணா ஐயாவே அரசமண்ணா அடியனோட வார்த்தை கேளு. தமிழ்நாட்டில் ஊருக்கு போயிட்டு வர மன்னமனாரு. அட பைத்தியாரா அண்ணமுன்னு சொல்லுதியா?
அன்னைக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. காரிய ஆகம்னா காக்கா படிக்கத்தான் செய்வோம். அன்னைக்கு எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல, என்ன ஆதரிக்க யாரு இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எங்க அண்ணன் வந்திருக்காரு, தம்பி வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்குன்னு சொல்லியா. நீ ஏன் போன ஊருக்கு அரசமண்ணா? அன்னைக்கு எங்க அண்ணன்மார்கள் என்னை லேசா அடிச்சுட்டாங்க, மண்டையில கொட்டிட்டாங்க. அந்த கோபத்துல அம்மா அப்பா கேடு தரலையே அப்படிங்கிற எண்ணத்தால நாங்க வந்துட்டேன். ஆமா, இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கும் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இருக்கு, நான் போனாத்தான் அம்மாளுக்கும் உயிர் போகுமா? உயிர் போகுமோ? அதனால நான் போகணும். ஆமா, எனக்கு வரம் கொடுங்க, நான் போயிட்டு வரேன்னா. சரி, அப்ப அரசமண்ண ராமராஜா உங்க அண்ணன்மாரை கூப்பிடுங்க, பாப்போம். உங்க அண்ணன்மார ஆளு கூடுப்பா. ஆறு பேரையும் அழைத்து வந்தார்கள். ஆறு பேரும் முகமும் ஒண்ணு போல இருக்கு. ஒண்ணு போல முகம் இருக்கு. அரசமன்னம் பார்த்தாரு, ஆறு பேரு சாடையும் ஒன்னாத்தான் இருக்கு. பேர சொல்லுங்க பாப்போம். ஆமா, பட்டன்மார்கள் ஆறு பேர்களும் பேர சொன்னாங்க. அரசமன்னனுக்கு நம்பிக்கை. இப்ப பட்டம் 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 எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, இல்ல உன் தம்பி முத்து பட்டம் ஏன் அன்னைக்கு இங்க வந்தாரு? ஏன் அப்படி ஊர் விட்டு ஊர் வந்தாரு? அப்பா பட்டம் அண்ணா எங்க ஊர்ல மாசி மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு நாங்க எல்லோருமே விடிய விடிய முடிச்சிருக்கணும். ஆமா, என் தம்பி முத்துப்பட்ட ராமாயணம் பாடுனா எங்க அம்மா சொல்ல கேட்டா அறகுறையா பாடிட்டான். ஆமா, கோபத்துல ஒரு கொட்டு கொட்டிட்டேன், மண்ணில வாங்கி கொட்டிட்டேன். எங்க அம்மா அப்பா கேக்கல. ஆமா, அந்த கோபத்துல அன்னைக்கு வந்தான் கோபிச்சுட்டு வந்தான். இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கும் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு. தம்பி வந்தா தான் உயிர் போகும்னு, இல்லாட்ட போய் சேர மாட்டான். இவ்வளவுதானா? ஆமா. ஏ முத்துப்பட்டா, பட்டா, இந்த சாவிய பிடி. உனக்கு எவ்வளவு சம்பளம் உண்டு? கல்லாவை திறந்து பேர்வாதி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துருடா. நீ பேர்வாதி கணக்கு பார்த்து எடுத்துட்டு போயிட்டு வந்துருப்பான். 12 வருஷம் வேலை பார்த்த மொத்த சம்பளத்தையும் சுத்தமா தந்துடணும். எனக்கு கணக்கு பார்த்து சம்பளத்தை தள்ளனா என்னுடைய நாட்டுக்கு போகும். நான் இனி இங்க வரவே மாட்டேனா. உள்ளங்கையில ஒப்பிட்டவர்களே ஊழிய தலைமுறைக்கும் மறக்க கூடாது. அப்படி பெரியவர்கள் சொல்லிருக்காங்களா? அதனால அன்னைக்கு உன்னை அடைக்கலம் கொடுத்து வந்தவனை நான் வாழ வச்சேனே. உன்னை ஆதரிச்சமுலா இன்னைக்கு என்னை விட்டுட்டு போறவங்கயே. ஆமா மன்னா, மன்னா அத்தனை சம்பளமும் மொத்தமா தரலனா உம்மோடு நான் யுத்தம் செய்வேன். போர் சண்டை செய்வோங்க. அரசமன்னனுக்கு கோபம் வந்துடுது. முத்துப்பட்டா, என்கிட்ட யுத்தம் செய்வியா? செய்வியா? ஏ முத்துப்பட்டா, ஏ பட்டா, இது உனக்கு சாபத்தை. இல்ல, உன்னுடைய நாட்டுக்கு நீ செல்லும் பொழுது ஊருக்கு போகும்போது அந்தனர் குலத்திலே பிறந்த நீ, அம்மா உன்னை போலவே இரண்டு பெண்கள் வேதியர் குலத்திலே பிறந்து உயர்ந்த குலத்திலே பிறந்து தகடை குலத்திலே வளர்ந்து வளர்ந்து அவர்களை மனம் முடித்து முடிச்சு இதே போன்று என்னிடத்தில் யுத்தம் செய்ய சொல்லுவேன் என்ற உனக்கு உனக்கு 1000 படைகளை எதிர்த்து நீ மாண்டு மடிந்து போவாய் போ அப்படின்னு அவர் சாபம் கொடுத்தாரா. ஆமா, சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு 12 வருஷத்து சம்பளத்தை மொத்தமா கணக்கு பார்த்தாரு. சேர்த்து மூட கட்டினாரு. பட்டன்மார்கள் யாரோ வேறோ, பட்டன்மார்கள் வேறோ, அண்ணன் தம்பி ஒன்று கூடி ஆரிய நாடகர்கள் ஆரிய நாட்டுக்கு தான் ஆறார்கள். அந்த பட்டமார்கள் ஆறாரு. ஐயா ஆரிய நாடதில பட்டன்மார்கள் 7 பேரோ அரண்மனைக்கு ஓடி வந்து தம்பி முத்துப்பட்டா, முத்துப்பட்டா அம்மால ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடு. அம்மா 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 என்று 5-6 சத்தம் போட்டார். அவளுக்கு மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. மகன் சத்தத்தை கேட்டு அம்மா சிவகாமி ஆச்சு கண்ணை உருட்டி முழிச்சா. ஏ வந்துட்டேடா மாமானே. அப்பா பட்டன் முத்துப்பட்டனை கூப்பிட்டு தம்பி யாங்குதா அம்மா முழிச்சுட்டா யாங்குதா அலமாட்டுல பால் இருக்கு. இருக்கு பஞ்சால் முக்கி அம்மாளுக்கு பால் ஒழுக்கடான. ஆமா முத்துப்பட்டேன் பஞ்சை எடுத்து பால்ல முக்கி அம்மால தான் மடியில தூக்கி வச்சு வச்சு ஐயா ஒரு சொட்டு பால் ஒழுக்கினார். இந்த கடவாளே அப்படியே கொடுக்காரு. மகனை அப்படியே கண்ணை உருட்டி முழிச்சா வந்துட்டியா மகனே பால் ஒழுக்கினாரு முத்துப்பட்டேன். ஆமா பால ஒரு சொட்டு கடக்குன்னு இறக்குனா ஆமா பொடுக்குன்னு போயிட்டா. ஆஜிக்கு உயிர் எல்லாம் பெருச்சு 12 வருஷம் இழுத்துக்கிட்டு இருந்த உயிர் 12 நிமிஷத்துக்குள்ள போயிடுது. பாத்துக்கோங்க அந்த கடைக்குட்டி பிள்ளைய பார்த்தால ஏங்கி. தாய்க்கு எப்போ பார்த்தாலும் கடைக்குட்டி பிள்ளை மேல கொஞ்சம் பாசமா தான் இருக்கும். அதனால யாரு பார்த்தா என் சின்னம்மைய வந்து 3 நாள் ஆச்சு எங்க அக்கா அங்க என் பிள்ளைய காங்கல காங்கல 100 போன் அடிச்சிருக்கா.
பத்தியா தூங்கிட்டியாடா? ஆமா, அதான் சொல்லிவிட்டா போன அடிச்சம்பே உள்ள எடுக்கல. என்ன செய்யுது அவ மனசு கிடந்து அடிந்த போது அழுது கரையேறி தாய அடக்கம் செய்து அடக்கம் செய்து 16 நாளையிலே ஈமக்கரிகளை முடித்து வந்தார்கள். ஆமா, ஆட்சி போன 16 நாளையிலே சிவசுந்தர பட்டர் ஐயரும் போய் சேர்ந்துட்டார். ஆட்சி போன 16 பக்கம் ஐயரும் போய் சேர்ந்துட்டாரு. பத்தியெல்லாம் எவ்வளவு ஒத்துமனு எதிர்பார்த்து இன்னும் அன்பளிப்பும் கோடி சிவசுந்தர பட்டர் மாண்டு மடிந்த போது அவருக்கும் செய்யக்கூடிய ஈமக்கிரிகளை செய்தார். ஆமா, அவருக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரி எல்லாம் அந்த 16 நாளுக்குள்ள செஞ்சு முடிக்கணும்ல. அப்படி ஈமக்கிரிகளை எல்லாம் செய்து முடித்து அப்பா பட்டன் குப்பா பட்டனும் தம்பி முத்து பட்டனை கூப்பிட்டாங்க. என்ன அப்பா? அப்பா, ஏற்கனவே நம்ம வீட்டுல ஏகபோகமான வசதி. 12 வருஷமா கொட்டாரக்கரையிலே அரச மன்னர் ராமராஜா உரிய அரண்மனையில மந்திரி உத்தியோகம் பார்த்து 12 வருஷத்து சம்பளம் இருக்கு. நம்ம என்ன விவசாயம் பண்ண முடியுமா? அக்கரகாரத்துல உள்ளவங்களுக்கு தோப்பு தரவா இருந்தாலும் வேலையாட்கள் வச்சுதான் வேலை பார்ப்போம். காவல்துறையாகவும் கலெக்டராகவும் வேலை பார்த்திருக்காங்க. நம்ம எப்பவும் பிள்ளைக்கு 21 வயசாகவும் கல்யாணத்தை முடிப்போம், பேரம்பத்திய கொஞ்சம் நம்ம நினைப்போம். நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனா அக்கரகாரத்துல மாப்பிள்ளைக்கு 32 வயசு ஆனாலும் அதுக்கப்புறம் பிறந்தநாள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாசமா வரணும், அப்பதான் சரின்னு சம்மதிப்பா. இப்ப காலம் அப்படி இருக்கு. ஆனா அக்ரஹாரத்துல வந்து 28 வயசு, 30 வயசு, 32 வயசு ஆனாதான் பெண்ணும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உண்மைதானே? அந்த காலத்துல. அதனால ஆரிய முத்துப்பட்டன் கேரளாவுக்கு போகும்போது 16 வயசு. சரி, 12 வருஷம் அங்க இருந்திருக்காரு. ஆமா, 28 வயசாச்சு. அப்ப அண்ணன்மார்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு பாருங்க. அவர் வந்து ஒரு 2 வயசு கூட கல்யாணம் முடிக்கணும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. கிடையாதா? தம்பி முத்துப்பட்டா, அதனால நீ கொண்டு வந்த பணங்காசெல்லாம் வச்சு செக்களவே இருந்தாலும் செதுக்கி உன்னை காணாது என்பார்கள். ஆமா, அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி உன்னை காணாது, அள்ளி உன்னை காணாது. பணங்காசெல்லாம் வச்சு நம்ம வியாபாரம் பார்க்கலாமே. வியாபாரத்துக்கு என்ன வியாபாரம் பார்க்கலாம்?
என்ன செய்யல யாவாரா? முத்துப்பட்டேன் புத்திமதி உள்ளவர் யோசனை உள்ளவர் அண்ணனை கூப்பிட்டு சொல்றாரு. என்ன ஏ அப்பா பட்டா, யாவாரம் பார்க்கணுமானா முத முத பணம் முடக்காத யாவாரமா பார்க்கணும். முத வந்து நம்ம காசை முத முடக்கூடாது. காசை செலவு செய்யாம மலிவான பொருளை வாங்கி நம்ம யாவாரம் பார்த்தா அந்த காசை வச்சு அடுத்து வியாபாரத்தை பார்க்கலாமே. முதல் படாம எடுத்து அப்ப என்ன தாளக்காரனே, நம்ம நாட்டுல மலிவான பொருள் என்ன பொருள்? அடுத்து வேற கத்தரிக்காய் தொட்டு கொடுத்தானே வாங்குதோம். முருங்கைக்கீரை யார் வீட்லயும் ஒரு குத்து ஆஞ்சிடலாம். பப்பாளி காயும் எங்கனையும் போய் ஓசக்கு புடிங்கிடலாம். கத்தரிக்காய் போய் எங்க ஓசக்கு வாங்க முடியும்? ஓஹோ, மலிவான பொருள் கத்தரிக்காய். நம்ம நாட்டுல உள்ள கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கிழங்கு வகை கீரை வகைகளை கேரளாவில் விரும்புவோம். மலிவான பொருளெல்லாம் வாங்கினார்கள் பட்டன்மார்கள். ஆமா, இந்த மலிவான பொருளை வாங்கி ஏழு பேர்களுமே மலையாள சீமையிலே வந்து வியாபாரங்களை செய்து அதில் உள்ள வருமானத்தை வச்சு அங்க உள்ள மலைவள மாசுகளை வாங்கி வருகிறார்கள். மலைவில மாசுல்னா என்ன? என்ன என்ன? கேரளாவில விலை உயர்ந்த மலைவில மாசுல் அப்படின்னா என்னது மாமா? என்னது மாமா? மலையிலா மலை விலையில விளைந்தது என்னது கேரளாவில? வேற துந்திரிக்கமும் விளையுமோ? தரையில விளையுமா? மரத்துல விளையுமா? மரத்துல, இந்த மரத்துல உள்ள பால் அதான் குந்திரிக்கும். அடுத்து அடுத்து இஞ்சி, மஞ்சள், ஏலம், கிராம்பு, கடுக்கா, திப்பிலி, சாதிக்காய், சாதிப்பத்திரி, குறுமளவு, சரமளவு, கொடிவள்ளி கிழங்கு. ஆமா, அதோட துந்திரிக்கம்னா அங்க இந்த மரத்துல பிசுன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால் வடிஞ்சு அதுதான் கேரளாவில இல்ல நம்ம நாட்டுல எல்லா பக்கமே துந்திரிக்கம்னா அதுதான். ஆமா ஆமா ஆமா. அப்படி மலை விலை மாசுல்களை வாங்கி பட்டன்மார்கள் ஏழு பேர்களும் ஏழு சுமை கட்டி இஞ்சி, மஞ்சள், ஏலம், கிராம்பு, மிளகு எல்லாம் நேர கொண்டு வர முடியாது. அதனால இதெல்லாம் மலை விலை வழியாகவே கொண்டு வர வேண்டும் என்று அங்கு ஒரு சுமையும் கட்டி பட்டன்மார்கள் ஏழு பேர்களும் எங்கே வருகின்றார்கள்? எங்கே வருகிறாயம் சொந்தம் மலையது ஆறாறு பட்டன்மார்கள் வானரம் சொந்தம் மலையதே தண்ணில ஆறாறு பட்டன்மார்கள் கொப்பில் மாறுது விளையாட மந்திகள் கொப்பில் மாறுது விளையாட தாமர சோலை விட்ட மந்திய கொப்பில் மாறுது மாமர சோலை விட சிவந்த காமோ உடனே தேக்குடன் இட்டியோ அங்கையும் பாலாவோ சிவந்த காமோ உடனே சிங்காரமான மாலையும் காடந்திடா சிங்காரமான மாலையும் காடந்திடா ஆரியம் கோவில் வாரோ ஆரியங்கா கோ
அந்தந்த நாதனை கண்டு தொழுதிட மறுநாள் காலையிலே வந்தந்த நாதனை கண்டு தொழுதுமே மறுநாள் காலையிலே வேணும் போதியா ஜலங்களோடு கட்டுடன் வழி நடந்த கட்டுடன் வழி நடந்த சுவாமி அந்த இடம் தான் கடந்து அட்டன் மாறியலு ராஜா கோட்டை வேண்டோகத்தி விளையும் வேண்டு அல்லர் ஓடை காஞ்சாம்பாறை அல்லர் ஓடை காஞ்சாம்பாறை சிறுமுத்தையும் வாசலுக்கு வாரா கொட்டகையில் சுமைகளை இறக்கி வைத்து தாமிரபரணி நதிக்கரையில் கூட்டமாடி மாத்துடுத்து திருநேற்று காப்பணிந்து சிறுமுத்து ஐயனையும் புரணா புஷ்பக்கலை நேரவாசல் அப்பனையும் சங்கிலி பூதத்தையும் கண்டுமெல்லதான் வணங்கி தலவாயுட கொட்டதேயு தலவாயதான் வணங்கி தூஷி மாடன் துளசி மாடன் துடி கொண்ட மாட சுவாமி அசம் மாடன் கரடி மாடே நன்றி மாடன் சுடலை மாடே பக்கத்தில பேச்சி அம்மா அத்தனை தெய்வங்களை அத்தனை தெய்வங்களை அடிபணிந்து வணங்குவார் சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து ஆரிய பட்டமார்கள் தாமரபரணி ஆற்றங்கரையில் நீராடி நல்ல திருநீர் காப்பணிந்தாங்க. அங்கு உள்ள தெய்வங்களை எல்லாம் கண்டு வணங்கினார்கள், கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாங்க. அப்படி பட்டன்மார்கள் கண்டு வணங்க வணங்க ஆரிய நாட்டிலே பிறந்த பட்டன்மார்கள் ஏழு பேர்களும் ஆமா சொரிமுத்தையனுடைய காவுக்குள்ள ஆமா வட்ட பாறை சரி பாறையிலே அமர்ந்து நாம கூட்டாஞ்சோறு பொங்கி கூடி அமர்ந்திருக்க வேண்டும். கூட்டாஞ்சோறு பொங்கணுமானா அக்ரஹாரத்துல பச்சரிசினா ரொம்ப அதிகமா பொங்குவாங்க. ஓ பச்சரிசி கூட்டாஞ்சோறானா? இந்த பச்சரிசியில இந்த புழுங்கல் அரிசியில கூட்டாஞ்சோறு பொங்குவதை விட அது வெடுவெடு நிக்கும். பச்சரிசியில பொங்கி சாப்பிட்டு பாருங்க. ஏ அப்ப தேன் அமரமா இருக்குமா? அதுவும் ஒரு கதம்பம்னு ஒண்ணு போடுவாங்க, சேர்த்து போட்டு காப்பகம் கிண்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாமெல்லாம் இதுக்கு முன்னாலே ஆமா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கல்றக்குறிச்சி ஏரியாவில வில்ல அடிச்சா பகல் பாட்டு கிடையாது. மூணாவது நாள் அரிசி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம், கடை இருக்கு. அப்படி பட்டன்மார்கள் ஆமா
வட்டப்பாறையிலே கூட்டாஞ்சோறு பொங்கி நல்லா பொங்கி பொறிச்சு ஏழு பேர்களும் கூடி இருந்து சாப்பிட்டார்கள். ஆமா, கூட்டாஞ்சோறு பொங்கி கூடி இருந்து சாப்பிட்ட பாறைக்கு கூட்டு பாறைன்னு அவங்க பேர் கொடுத்தாங்க. இந்த பட்டமாரே பேர் கொடுத்தாங்க. என்ன பாறை? கூட்டு பாறை. கூட்டு பாறை, கூட்டு பாறை என்று பேர் கொடுத்து அம்மா பட்டன்மார்கள் தலவாயுடைய கொட்டைகளை வைத்து ஓய்வெடுத்தார்கள். தங்கி அசந்து தூங்குதாங்க. அண்ணன்மார்கள் ஆறு பேர்களும் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு குண்டருக்கும் உண்டு. யாமனா சாப்பிட்டாலே தூக்கம் வரத்தான் செய்யும். ஆறு பேரும் தூங்கிட்டாங்க. ஆமா, முத்துப்பட்டனுக்கு உறக்கம் வர மாட்டேங்க. வயசு கோளாறு, அவர் என்ன செய்வாரு? அப்ப இவரு கண்ணுக்கு தூக்கம் வருமா? ஆரிய முத்துப்பட்டன் கண்ணுக்கு உறக்கம் வர மாட்டேங்க. ஆமா, அங்க உள்ள தேவாதைகளை எல்லாம் பார்த்தார். நல்ல கையெழுத்து கும்பிட்டாரு. சொரிமுத்தையன் பக்கத்திலே பூரணா புஷ்பக்களையும் சங்கிலி பூதத்தாரும் மற்றும் உள்ள பரிவார தேவாதை எல்லாம் சுத்தி இருக்க காட்டுக்குள்ள மேலவாசல் அப்பன் இருக்காரு. தலவாய் மாடசாமி, தூசி மாடன், துளசி மாடன், துடிகொண்ட மாடன், கசம் மாடன், கரடி மாடன், பன்றி மாடன், சுடலை மாடன், பேச்சி அம்மா, அப்ப 21 கூட 1068 மாட தேவாதையும் அங்கதான் இருக்கு சொரிமுத்தையன் கோயில்ல. ஆமா, இத்தனை தெய்வங்கள் இருக்கும் இந்த இடத்திலே. வடக்கு வாசல் ஈசானிய மூலையில அந்த வடக்கு வாசல் கோட்டை அந்த இடம் மட்டும் சும்மா இருக்க அப்படி பட்ட நினைக்காரு. அப்படின்னு பட்ட நினைக்கார். ஆமா, ஐயனுக்கும் ஐயனே சொரிமுத்த ஐயனே, எங்க இருந்தாலும் இங்க எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்குமான ஒரு மனசுக்குள்ள நினைக்காரா. எங்க இடத்தை பார்த்ததும் நம்மளும் இந்த தெய்வத்தோட தெய்வமா ஐக்கியமாகணும், மடிஞ்சிடணும், எங்க செத்தாலும் எனக்கு இங்க மோட்சம் கிடைக்குமான மனசுக்குள்ள நினைச்சாருல. ஆமா, மேக்க மகிழ மரத்துல கெவிலி கச்சு 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 கச்சுன்னு அடிக்கு. ஏன் இந்த கிவிளி என்ன செய்யலாம்? கல்ல வச்சு நைங்க, கெச்சு கச்சு கெச்சு கச்சுன்னு கிவிளி அடிக்கு. நேரம் கட்ட நேரம் 2 மணிக்கு கிவிளி அடிக்கணையா? அந்த கிவிளி சத்தத்தை கேட்டாரலாம் பட்டம் பதறி போனாரு. சந்தோஷம். சந்தோஷமா கண்ண மூடி கனவு காங்காரியா. எனக்கு நிலையம் கிடைக்காதா? காலையில 3 மணிக்கு கண்ட கனவு கண்டிப்பா பலிக்குமா? ஆமா, ஆரிய முத்துப்பட்டன் சொரிமுத்தையனுடைய வாசலில தலவாய் கொட்டைகளே தங்கி கண்ணசந்து தூங்கும் போது பட்டன் கண்ணுக்கு அழகான கனவு. ரெண்டு ரெண்டா தெரிஞ்சா கண்ணு என்ன கண்ணு? மாலை கண்ணு. அவர் கண்ணுக்கு கனவு அப்படி தெரியுனா ஓ என்னது கண்டாலும் பொருள் ரெண்டு ரெண்டா தெரியுது. ஆமா 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 ஆமா, கனவுல தெரியுதா? ஆமா, கண்ணுக்கு தான் தெரியுதுன்னு. ஆரிய பட்டனுடைய கனவு அழகான கனவு கண்டார். கரையடி ஓரத்திலே, கரையடி ஓரத்திலே, கரையடி ஓரத்திலே அழகி தங்கண்ணி போட்டார். கண்ணி போட்டு
ஐயா குளத்தாங்கரை ஓரம் குளத்தாங்கரை ஓரம் குளத்தா நல்ல கரைகள் ஓரம் கரைகள் ஓரம் தங்கண்ணி ஓட்டா நீ ஓட்டா கொக்குவோடும் கண்ணிக்குள்ளே கொக்குவோடும் கண்ணிக்குள்ளே கொக்குவோடும் கண்ணிக்குள்ளே கண்ணிக்குள்ள அறிவட கனவு கண்டா கனவு கண்டா கொக்குவோடும் கண்ணிக்குள்ளே ரெண்டு குமரி வட கனவு கண்டா காலையில என்ன கனவு கண்டுட்டான் ஐயோ அப்படி கண்ண ரெண்டு கதைக்கு பதறி முடிச்சார் பட்ட பதறி முடித்தார் ஐயோ மணி மூணு நாள் ஆச்சு ஆச்சு அண்ணா தமிழ்மார்களே எழுந்திருங்க சரி பொழுது விடிய போகுது வாங்க நம்ம புறப்படலாம் குளிங்க கொண்டு வந்த வியாபாரத்தை எல்லாம் பார்க்க வேண்டாமா விற்க வேண்டாமா என்று முத்துப்பட்டனோ அண்ணன்மார்களை உசுப்பினார் தமையன்மார்கள் ஆறு பேர்களும் பதறியம் அளித்தார்கள் சரி தம்பி முத்துப்பட்டா பட்டா ஆமாடா நாளைக்கு ஆயிடுதோ நம்ம எல்லாரும் குளிக்க வேண்டாமா குளிக்க வேண்டாமா என்று சொரிமுத்தையனுடைய காவுக்குள்ளே குளித்து நீராடி அந்த கசத்துல குளிச்சு திருநேற்று காப்பணிந்து நீராடி நேற்று காப்பணிந்து காப்பூரம் பொட்டு வைத்து பொட்டு வைத்து அட்டன்மார் ஏழு பேரும் ஏழு பேரும் அந்த சொரிமுத்தைய வாசலில வணங்குதாரே உள்ள தெய்வங்களை ஏழு பேரும் தான் வணங்கி கொண்டு வந்த பொருள் எல்லாம் சுமைகளா கட்டுதார்கள் பட்டன்மார்கள் சுமந்து கொண்டு வியாபாரம் பார்ப்பதற்கு வாராரே ஏழு பேரும் வாசல் விட்டு வாசல் விட்டு அகத்தியர் அறிவிலதான் அறிவிலதான் மாடி மாத்துடுத்து மாத்துடுத்து அகத்தீஸ்வர அடி பணிந்து பட்டன்மார்கள் ஏழு பேர் ஒட்டந்தளம் தன்னாதியிலே அந்த ஒட்டந்தளம் பேச்சியம் கண்டுமல்லதான் வணங்கி பாவநாசம் தன்னாதில சுமைகளை இறக்கிவிட்டு இறக்கிவிட்டு படித்துறையில் நீராடி நீராடி அந்த பாவநாச பெரியோரையும் பாத உலகாலதான் வணங்கி ஏழு நல்ல சுமைகளையும் ஏழு பேரும் தான் எடுத்து பாவநாசம் தன்னை கடந்து பாதை கூடி முத்துப்பட்டா விக்ரம சிங்கபுரம் விட்டு சிவந்திபுரம் பாதை கூடி அம்பா சம்பத்திரத்தில் அந்த காலத்துல வியாபாரம் பார்க்கணும்னா சந்தைக்கு போவோம்னு தான் சொல்லுவாங்க சந்தைக்கு எப்ப போவ தெரியுமா சந்தைக்கு கத்தரிக்காய் வாங்கிறதுக்கு இப்ப மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரம்பா சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வச்சிருக்க மாட்டாங்க பருப்பு என்ன காய்கறி மார்க்கெட்ல தான் காய்கறி வச்சிருப்பாங்க ஆமா ஆமா உண்மைதானே அந்த காலம் சந்தைக்கு வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட சந்தைக்கு போனானா மாலை கருக்கள் மயிருண்ட வேலையை அந்தி கருக்கள் அரைச்சா மணி நேரம் வயக்காட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஏழு மணிக்கு வீட்டை விட்டு பசி ஏறுவான் சந்தைக்கு போறவா
ரெண்டு பை வச்சுக்கிடுவா. ஏழு மணி இருட்டு எட்டு மணி ஆயிருமா அங்க வந்து இப்படி ரைட்டு கிடையாது சந்தையில சிமிழி ரைட்டு வச்சிருப்பாங்க. ரெண்டு கத்தரிக்காய் பிறகு பைக்ல போட்டுக்கிடுவா, உருளைக்கிழங்க பிறகு இந்த பைக்ல போட்டுக்கிடுவா, பொடி உள்ளி ஈரங்க தள்ளி இந்த பைக்ல போட்டுக்கிடுவா, ஒரு பை சேர்த்துருவா. ஆனா வேங்க ஒரு கிலோ கத்தரிக்காய் வாங்குவா, ஒரு கிலோ கத்தரிக்காய் வாங்குவா, அவளும் களவாண்டி பைய நிறைச்சு அடுத்த பக்கம் கொண்டு வச்சுக்கிடுவா. நானும் சின்ன பிள்ளையில சந்தைக்கு போயிருக்கேன், சந்தைக்கு போய் களவாங்க. அம்மா கத்தரிக்காய் அந்த உள்ளி எல்லாம் அவங்க அந்த காலம் அள்ளி போடுறாங்கன்னா அப்ப இருட்டு பதியலா இப்படி ரெண்டு கைட்டு அள்ளி போடுவாங்க. சிமிழி லைட்ல சிமிழி கூட இருக்காது, மண்ணெண்ண லைட் போகும் வேலைக்கு போவோம். இந்த சேனக்கிழங்கு கருணக்கிழங்கும் இருட்டா இருக்கும், லைட் இருட்டா இருக்கு, வெளிச்சத்துல அவங்க எம்பிட்டு நெருக்காங்கன்னு தெரியாது. ஒரு கிலோக்கு ஒன்று இங்க ஒரு கிலோ கேட்டா ஒரு முக்கால் கிலோ தான் நெருத்து போடுவாரு. கீழே வரும் திராசி அதுக்கு ஈக்குவல் இது வேண்டாம், அடி அள்ளி போட்டுக்கிட்டோம், அதுக்குதான் அள்ளி போட்டுக்கிட்டது வேற என்ன. அப்ப சரிக்கு சரி சரியா வேணும்லாம் களவாங்கெல்லாம் போக முடியுமா, காலமெல்லாம் எப்படி இருக்கு அந்த சந்தைகள். அந்த காலத்துல இருட்டு, இப்ப எங்கன பார்த்தாலும் கேமரா வச்சிருக்காங்க, எடுக்கலாம் முடியாது. அப்ப சந்தைக்கு போன ஒரு கூட்டம் பத்து பேர் சேருவா. அந்த காலத்துல இருட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க பாத்திரம் பார்க்காமல நேரம் இருட்டி போச்சு, வச்சு பாக்கத விட வித்து பாத்துருவோம்னு நிறுத்து போட்டுருவாங்க. ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ போட்டுருவாங்க, அதுக்குத்தான் லேட் ஆகி போறாங்க. நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் கிடையாது. சூத்த கத்திரிக்காய் தூர போடுறதா அழியாந்து வத்த போட்டா வரத்தா சாப்பிட்டுக்கலாம்ல. மாமா அண்ணன் தெரியுமா வீட்டுல மாடு நிக்கி சூத்த கத்திரிக்காய் போடுங்க வெட்டி போட்டுறணும்ன்றாங்க. இங்க வேங்காட்டு வந்து அங்க வத்த போட்டுறது அது ஒரு கிழங்கு இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதை நறுக்கி அவிச்சு கடுங்காப்பி போட்டு குடிச்சோம்னா ஒரு நேரத்து சாப்பாடு சரியா போயிடும். இருக்குமா அந்த காலத்துல அந்த வியாபார பொருள் எல்லாம் இறக்கி போட்டார்கள். சந்தைக்கு வரக்கூடிய தாய்மார்கள் ஆரிய முத்துப்பட்டனை பார்த்தார். இப்படி இப்படி மூக்கு மேல கை எட்டியோ புதுசா ஒரு ஆளு தெரியுது, சன்ன மோப்பு கேட்ல இருக்காரு, நேத்து முந்தாந்தி இவரை பார்த்ததே இல்ல, என்ன அழகுல இருக்காரு, பச்சை பிராமணனா இருக்கட்டியோ, பிராமணன் தானே ஆரிய முத்துப்பட்ட முகத்தை சந்தைக்கு உள்ள வராங்க அண்ணமார்கள் ஆறு பேரும் ஈ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டமெல்லாம் கூடுது ஆரிய முத்துப்பட்டேன் ஆறு பேர்கள் முன்னால மத்தியில போய் உட்கார்ந்தாரு. இங்க வேங்கனவா ஊர அங்க போறாயா, அப்பயா பட்டனை பார்த்து பட்டனுடைய அழகை பார்த்து தன்னை மறந்து வியாபாரம் நம்ம இனிமையா வடநாட்டுக்கு போனோம். ஆமா நம்ம தென்னாட்டுல உட்கார்ந்துகிட்டானே, அன்னைக்கு வந்தவங்க தென்னாட்டுக்கு. ஆமா அன்னைக்கு வந்தவர்கள் தான். ஆமா அப்படி பட்டன்மார்கள் ஏழு பேரும் பேசுகின்றார்கள். சரி தென்னாட்டுல இருக்கணுமானா நம்ம எங்க போய் இருப்பது, நம்ம எங்க போய் வீடு பார்க்க, நம்ம இனத்தார் இருக்கும் இடத்தை பார்த்து இருக்கணும்டா, நம்ம ஐயமாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ அடுத்தவங்க இருக்க வீட்டுக்கு போனோம்னு வைங்க. ஆமா நம்ம காலையில கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருப்போம், நம்ம திருவரணத்தை காட்டிக்கிட்டு இருப்போம், காடுகரைக்கு போறவெல்லாம் அப்பந்தான் கருவாடை சுட்டுக்கிட்டு இருப்போம் அடுப்புல போட்டு. அந்த மனம் நமக்கு பிடிக்காதுல, காட்டுக்கு வேலைக்கு போறவங்க சோள கஞ்சியை தூக்குச்சேத்துல அள்ளி வச்சுட்டு
இந்த மொரக்கர் வாட கங்குல போட்டு பிறட்டுவாங்க. அப்ப அந்த மனை எட்டு வீட்டுக்கு மணந்துட்டு இருக்கும். இந்த மனை எட்டு வீட்டுக்கு மணக்குமா? ஆமா. இப்ப நல்ல கருவாட கழுவி மசாலா தேய்ச்சி தேங்காய் எண்ணெயில பொரிச்சாலும் கருவாடு நாரத்தான் செய்து மணக்க மாட்டேங்குது. அதை பக்குவமா வைக்க தெரியணும் அவளுக்கு. நான் தான் பவர் சோப்பு போட்டுல கழுவிருக்கேன் கருவாட. பவர் இப்ப சில பெண்கள் மீன் குழம்பு வச்சா சில அது பக்குவமா வைக்க தெரியாது. மீன் குழம்பு கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் கூட்டு குழம்பா வைக்கணும். இவா ஒரு வடத்து தண்ணியை வச்சு மட தண்ணியா வச்சுருவா குழம்பு. மீன் குழம்பு வெடு வெடு இன்னைக்கு ஒன்ன பாரு என்ன பாருங்க. ஒன்னு அடிக்கட்டுமா என்ன அடிக்கட்டுமா அந்த குழம்பு அப்படி இருக்கும். ஓ மீன் குழம்பு அடிக்கவும் செய்யுமோ? அப்ப என்ன குழம்பு தான் உங்களுக்கு தண்ணியா வச்சா பிடிக்கும்? ஏன் மசாலா குழுகுள்ள அரைச்சு அது பக்குவமா வைக்க வேண்டாமா? அந்த காலத்துல அம்மில மசாலா அரைச்சாங்க, மீன் குழம்பு குழுகுளுன்னு இருந்துச்சு. ஆமா. இப்ப அம்மி எங்க இருக்கு? அம்மி இருந்தாலும் அரைக்கிறதுக்கு யாருக்கு முடியுது? அது அந்த பக்குவம் வர மாட்டேங்க. கடையில மீன் குழம்பு பொடிய வாங்கி கலக்கி தட்டி அதனைக்கு குழம்பு வச்சிட வேண்டியதுதான். அந்த காலம் இழுத்து அரைப்பாலதான் மசாலாவா? அம்மில ரெண்டு அம்மிக்கு இருக்கும் மசாலா. இவ்வளவு தண்ணி கூட்டி அரைச்சிருவா? அம்மியில அரைச்சு வச்சேன் 1000 மீன் குழம்பு. அப்பனுக்கு மருமகனே ஆறு போகும் விருந்து. இந்த 1000 மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? பிரமாதமா இருக்குமா? ஒரு வாரமா பிள்ளைகள் போற மீன் குழம்பு மீன் குழம்புங்க. ஏக்கா அக்காளுக்கு நீ சொல்லுவேன்னா நாக்கு ஊறுது. ஏக்கா நாளைக்கு நம்ம குழம்பு வச்சிட வேண்டியது. அவர் சொன்னது மாதிரி மசாலா அரைச்சு குழம்பு ரொம்ப தண்ணி வைக்காம அதனால நம்ம இனத்தார் இருக்கும் இடத்தை பார்த்து போகலாமே. ஆமா. அப்ப இனத்தார்கள் எங்க இருக்காங்க? நம்ம விக்ரமசிங்கபுரத்திலே செவந்தியப்பர் கோவில் தெருவில் சரி அக்கரகார மக்கள் இருக்காங்க. அங்க போய் இருப்போம். ஆமா. இந்த பட்டன்மார்கள் ஏழு பேர்களுமாக விக்ரமசிங்கர் கோவில் தெருவில் வந்தமந்தாட்டமாக ஆரிய முத்துப்பட்டன் அப்பா பட்டனை கூப்பிட்டாரு. அண்ணா 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் சுத்தி பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது நம்ம அப்பா செய்த பூஜையா? நான் போயிட்டு வரேனேனா. ஆமா. பார்த்தாரு அப்பா பட்டேன். பட்டா. தம்பி முத்துப்பட்டா. முத்துப்பட்டா. இப்பவே உனக்கு வயசு 28 ஆச்சு. ஆச்சு. நீ 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் சுத்தி பாக்கணுமானா இன்னும் 12 வருஷம் ஆகும். நாங்களும் ஒன்னால கல்யாணம். உனக்கு 40 வயசாயிரும், எங்களுக்கு 50 வயசாயிரும். ஆச்சா. யாரடா பொண்ணு கொடுப்பா? முடிப்பா. உன்னையால நாங்களும் கல்யாணம் முடிக்காம இருக்கோம்டா. அதனால இதற்கெல்லாம் மேலான ஸ்தலம் பாபநாசத்துக்கு மேலே. ஆமா. அந்தனர்கள் சந்தி பண்ணோம் அரசடியாம் படித்துறையிலே. ஆமா. அப்பா செய்த பூசையை நீ செஞ்சுட்டு வாப்பானா. வா மகனே, வா மகனே. அப்பா ஆரியமுத்து பட்டே அப்படி ஆகட்டும் என்று அப்பா செய்த பூஜையில அப்பா செய்த பூசையை அப்பா செய்த பூசையை ஆரியமுத்து பட்டே செய்ய வேணும் என்று அண்ணன்மார்கள் இடமாதில விடைகளை பெற்றெல்லாம் ஆரிய முத்துப்பட்ட நாளான நாளில நல்லதொரு தினமையோ கிழமையிலா
புஸ்தகமோ நாராயண புஸ்தகத்தையே நாலு வேத சாஸ்திரத்தை முத்துப்பட்டை எடுத்துக்கொண்டு காவி உடையணிந்து காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போடு திருநேற்று காப்பணிந்து ஆரியம் முத்துப்பட்டை அந்தனர்கள் சந்தி பண்ணோ அந்தனர்கள் அரசடியம் படித்துறைக்கு சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையிலே நல்ல வந்து குளிச்சாரு என் ஆரிய முத்துப்பட்டேன் தாமரபரணி நதியிலே தீர்த்தமாடினார் தீர்த்தமாடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து நல்ல திருநார் அப்படியே தண்ணி விட்டு குழப்பி பூசி தாமரபரணி நதிக்கரையின் பக்கத்திலே நல்ல தலவாழை இலை விரிச்சு ஆரிய முத்துப்பட்டேன் ஆமையா அவள் பூசை செய்து வாழ வேண்டும் என்று எண்ணி ஆமோ சந்து கொண்டு இதரை மேலிகி தரை மொழிகி சாந்தால தரை மெழுகி மொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டு பாலால தரை மெழுகி தரமொழிகி தண்ணீரால் கோலம் போட்டு கோலம் போட்டு ஆவு கொண்டு அங்கே தரமொழிகி தரை மெழுகி தீபம் ஏற்றி வைத்து ஆரிய முத்துப்பட்டேன் கோலம் போட்ட இடம் மதில அள்ளி நல்ல மணல் ஆதிலிங்கமாக பிடித்து வைத்தா சேர்த்து நல்ல மணல் சிவனார் லிங்கமாக பிடித்து வைத்து நல்ல மணல் குமித்து உச்சாலிங்கம் பிடித்து வைத்து ஆத்து மணல் குமித்து அரணார் லிங்கம் பிடித்து வைத்தார் ஆரிய முத்துப்பட்டேன் தாமரவரணி ஆத்தங்கரை ஓரத்திலே அம்மா சாந்தால் தரைமழுகினார் சந்தனத்தால் கோலம் போட்டார் கோலம் போட்டு பாலால் தரைமழுகி பன்னீரால் கோலம் போட்டு அம்மா மாவால் தரைமழுகி மஞ்சளால் கோலம் போட்டார் அங்கங்க கும்பத்தை வச்சாரு கோலம் போட்ட இடத்திலே தலவாளை இலை விரித்து விநாயகரை பிடித்தார் நிறநாளி நிறமறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களோட தீப தீபங்கள் ஏற்றி வைத்து அங்க கும்பம் வச்சு அள்ளி மணல் குமித்தார் ஆதி லிங்கத்தை பிடித்தார் ஆமா சேர்த்து மணல் குமித்தார் சிவலிங்கத்தை பிடித்தார் பிடிச்சாரா கூட்டி மணல் குமித்தார் குற்றாலிங்கத்தை பிடித்தார் அந்த மணல் அப்படி லிங்கமா பிடிக்காரு லிங்கத்துக்கு முன்பாக கும்பங்களை ஏற்றி வைத்தார் ஆமா ஆமா ஆரிய முத்துப்பட்டே மணல குமிச்சு லிங்கமா பிடிக்காரா லிங்கத்துக்கு முன்பாகவே கும்பங்களை ஏற்றி வைத்து ஏற்றி வைத்து நாலு வேத சாஸ்திரத்தையும் அடியிலே எடுத்து வைத்தார் அந்த நாராயண புத்தகம் அடியில் வச்சிருக்காரு ஆரிய முத்துப்பட்டன் கையால் மலர் எடுத்த காம்பழுகி விடும் என்று எண்ணி அந்த லிங்கத்துக்கு விரலாலே மலர் எடுத்த வெம்பி விடும் என்று அமையோ அங்க துரட்டி கொண்டு அங்கரளே மலர் எடுத்து வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு புடுங்கி எல்லோ கமலனுக்கு பூசை செய்தார் செப்பு துரட்டி கொண்டு
கர்ப்பரளி மலரெடுத்து சிவலிங்கத்துக்கு பூசை செய்த ஆறு அமுத்துப்பட்டேன். பூசை எதை செய்யும் போது பட்டனும் பூசை செய்ய பூசை செய்ய பாவையிரு பெண்கள் கண்டார்கள் கண்டார் வாடகைக்கு வீடமத்தி வந்த மந்தார்களே விக்ரமசிங்கபுரம். ஆமா, அதே விக்ரமசிங்கபுரத்திலே வேதியர்கள் தெருவிலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, சுப்புக்குட்டி ஐயரோமாட்டி ஐயரோமே அவருடைய மனைவி சுந்தராஜி அண்ண வேணும் மகிழ்ந்து வாண்டுவார மல்ல வேணும் மவுந்தராஜி செய்துவாரா போடு போடு ஐயா கொண்ட வேணும் தேவியுமா தேவியுமா சிங்கபுரமாதியிலமுடனே வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா எல்லுக்கு என்னை போலும் என்னை போலோ பெரிய தோழர் போலும் தோழர் போலோ நாரும் போல யாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா அகமோ ஜதையும் போலே அதையும் போலே பலமுடனே வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா எல்லுக்கு என்னை போலோ என்னை போலோ பெரிய தோழர் போலோ தோழர் போலோ இணையோ நாதம் போலே நாதம் போலே நாதம் போலே விருப்பமுடன் வாழ்ந்து வாரா வாரா விருப்பமுடன் வாழ்ந்து வாரா வாரா சுந்தராஜி பெண் கொடுக்கு சுத்திருக்கு சுகம் இருக்கு மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணிருக்கு பொருள் இருக்கு என்னிருந்து என்ன செய்ய என்னிருந்து என்ன செய்ய அவருக்கு ஏந்தும் பிள்ளை சொத்து சுகமெல்லாம் இருக்கு. ஆமா, ஆனாலும் சுப்புக்குட்டி ஐயருக்கு சுந்தராஜுக்கு பிள்ளைன்னு ஒண்ணு இல்ல. அந்த சுந்தராஜுக்கு பிள்ளை இல்லையா? எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தான். ஆமா ஆமா, கனியில சிறந்த கனி என்ன கனி? பிள்ளை கனி தானே. என்ன? ஆமா, என்ன கனி? அப்படியா? பரவாயில்லையா, கனியா? ஆமா, கஞ்சி ஊத்தணும்ல காக்கா பிடிக்காரு. இல்லடா, கஞ்சி கருமையாதுல படுவாரு. ஏடா அம்மா, கனியில சிறந்த கனி என்ன கனிப்பா? பிள்ளை கனி. ஆமா, பிள்ளை கனியான உலகத்துல உண்டு. யாரு என்ன இருக்கு? வம்சம் தலைக்கணுமானா வாரிசு இருக்கணும். குடும்பம் தலைக்கணுமானா ஒரு குழந்தை இருந்தாதான். இன்னாரு பேரன் இன்னாரு இன்னாரு பூட்டை இன்னாருபாங்க. அது வாழையடி வாழை வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வாழையடி வாழை. அம்மா, அதனால சுப்புக்குட்டி ஐயரை அழைத்த சுந்தராச்சி சுவாமி, மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னா மகுடமுடி ராஜா, இந்த விக்ரமசிங்கபுரத்திலே நாம் என்ன பாவங்களை செய்தோம் ஐயா? ஏ மன்னவா மன்னவா எங்கனேவா ராஜமன்னா ராஜமானோ ராமானே ரஜகிளியா ரஜகிளியா மன்னாதி மன்னவே
பிள்ளையே அதிகம் கொண்டாள் அதிகம் கொண்டாள் குழந்தை ஒன்று இல்லாமல் கொடுங்கவலை அதிகம் கொண்டாள் எங்கனவராஜம் மனோமான ரஜகிலே என்னவாவனாமல் செய்தோம் என்னவாவனாமல் செய்தோம் இதுவரைக்கும் மறக்க போட்டு ஆட்டல் அந்த தோசை உண்டா மலடி நல்ல மலடி மாநில பேசுவதாரே நல்ல மலடி மலடி என்று மக்களோட சேர்வதப்போ பட்டம் மாறுவதப்போ மனத்தோடு சேர்வதப்போ கணவா ராஜமன்னவா ஏ மன்னவா மன்னவாடா இல்லை இல்லையானா பெரியவர்கள் வரமாட்டார்கள் ஆனால் நமக்கு புத்திரவாக்கியம் வேணும் சொன்னா மதுரை இல்லைனா மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள் யாரு யாரு வருவார் சுவாமி குழந்தை இல்லைனா குடும்பத்தார்கள் வரமாட்டார்கள் வரமாட்டாங்களா சுந்தராட்சி அழுது புலம்பும் பொழுது பார்த்தார் சுப்புக்குட்டி ஐயர் சுப்புக்குட்டி ஐயரும் அம்மா பிள்ளை இல்லாம ஏன் புலம்பி தவிக்கிற ஏன் கண்ணீர் ஒடிக்க ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தா நாமளுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கும் நமக்கு புத்திரவாக்கியம் கிடைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு பிள்ளை வேணுமானா எனக்கு ஒரு யோசனை தெரிகிறது ஒருவேளை முன்னோர்கள் ஏதாவது செய்த பாவம் இருக்குமோ இது பாவ கர்மத்தை செஞ்சிருப்பாங்களோ அதனால் நாமளுக்கு குழந்தை வேணுமானா காராமசிவன் கன்று ஒன்று வாங்கி வளர்க்க வேண்டும் அதை நம்ம பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தோம்னு வெச்சுக்கோ காராமசிவன் கன்றை வாங்கி வளர்த்தாலாவது பாவங்கள் தீந்து நமக்கு ஒரு குழந்தை இருக்காதா புத்திராக்கியம் கிடைக்காதா காராமசிவன் கன்று வாங்கணுமானா யாரை பார்க்கலாம் ஒரு மாடு வாங்கணும்னா பசு மாடோ காளை மாடோ வாங்கணும்னா நம்ம போய் வாங்கணும் வெச்சுக்கோங்க என்னத்தை பார்க்கணும் தரகர் அவருக்கு ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு பைசான கமசம் வாங்கிருக்காங்க தண்ணிக்கு இந்த பாட்டு எவ்வளவு காணும் காணும் அரை லிட்டர் பத்து ரூபா
அப்படியா? அந்த காலமாத ஒரு குடத்துக்கு ஒரு அணா வாங்கினாங்க. ஆமா. ஆனா இப்ப வந்து விலைவாசி தக்கன இதுக்கு கரண்ட் போனா என்ன ஆகும்? அதுக்கு தான் 10 ரூபாய் ஓ பாட்டுக்கு. ஆமா தண்ணி மிரிதா, அந்த பாட்டுக்கு தான் 10 ரூபாய். அப்ப குடுத்தா தானே வாங்க முடியும்? கிடைக்காது. அப்ப என்ன பொருள் வாங்கணுமோ அப்படியா கனமா இருக்குமோ? அதனாலே மாட்டு தரகரை விசாரித்து அந்த அம்மா கடையம் சந்தையில காராம்பசிவன் கன்றை ஒன்று வாங்கி வளர்த்தார்கள். அந்த சந்தையில காராம்பசி வாங்கிட்டு வந்து இந்த காராம்பசிவன் கன்று குட்டிய ஆச்சி சுந்தர ஆச்சி தாம் பெத்த பிள்ளையாக பிள்ளைக்கு பிள்ளையாக ஆச்சி என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதைத்தான் காராம்பச கண்ணுக்குட்டி கொடுப்பாங்களாம். பிள்ளைக்கு பிள்ளை வளர்க்கா அவங்க சோறு சாப்பிட்டா சோறு, இட்லி சாப்பிட்டா இட்லி, இடியப்பம் சாப்பிட்டா இடியப்பம், பச்சரிசி பலகாரம் கண்ணுக்கு தான். ஆச்சி என்னென்ன பலகாரம் சாப்பிட்டாலும் அந்த பிள்ளைக்கு பிள்ளையா நினைச்சு கொடுத்துருவாளாம். கொடுத்துருவாளா? அப்படியே காராம்பசிவன் கன்றானதை அமையா பிள்ளையாக பிள்ளையாக பெருமையோடு வளர்த்து வார வளர்த்து வாரா கண்ணுக்கு கண்ணா கண்ணாக அட்டுடனே வளர்த்து வார வளர்த்து வாரா வளர்த்து வரும் நாளை கோயில் குளமா போய் நம்ம கும்பிடணும். கோயில் குளமா போய் கும்பிடணும். அதனால அம்பா சம்பத்திரத்துல அகஸ்திய பெருமாள் கோயில்ல பங்குனி மாதம் 10 நாள் திருவிழா முடிஞ்சிருக்கும்ல? திருவிழா முடிஞ்சு போச்சு. ஆமா. ஓ இது ஆடி பிறந்துருச்சோ? ஆமா ஆமா. கூட்டம் கோடி பேர் கூட்டம் வந்திருப்பாங்க. ஆயிரம் தலையை கண்டா அன்று செய்த பாவம் அன்று திருநீ திருவிழா பேர்பான் நினைக்கிறேன். சிரிக்கதை பார்த்தா தெரியுதுல அன்று செய்த பாவம் அன்று தீர்ந்து போகுமா? அதனால வாங்க நம்ம போயிட்டு அகஸ்திய பெருமாளையும் வணங்கிட்டு கும்பிட்டு பாவநாசத்திலையும் தேரோட்டம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவோம் சாமி. ஆமா. அந்த தெய்வத்தை கும்பிட்ட புண்ணியத்திலேயாவது நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா? புழுப்பூச்சி கிடைக்காதா? அதுக்கு கிருமி மாத்திரை தான் சாப்பிடணும். இல்ல என் வயிற்று ஒரு புள்ள கிடைக்காதா? கவலைப்படாதீங்க. மாடசாமி பையன் இருக்கானே சின்னவன் அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து பண்ட பலகாரத்தை வாங்கி சாப்பிட சொல்லி இந்த கண்ணுக்குட்டியும் பாத்துக்கோனா பாத்துக்கிட வரும்போது காராமசிவன் கன்றுக்கு முட்டாய் பெட்டி வாங்கிட்டு வருவோம். அந்த காலம் இருக்க முடி போனா முட்டாய் பெட்டி வாங்குவான். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த காலம் முட்டாய் பெட்டி தான். ஆமா ஆமா. ஓலைப்பெட்டியில அழகா அடைச்சு வச்சிருப்பாங்க காரச்சவை இனிப்பு சேவை. இப்ப முட்டாய் பெட்டி நிறைய இடத்துல நின்னு போச்சு. கோயில் பெட்டிக்கு போனா பஸ் ஸ்டாண்ட்ல கடையில முட்டாய் பெட்டி இருக்கும். சங்கரம் கோயிலுக்கு போனா முட்டாய் பெட்டி இருக்கும். முட்டாய் பெட்டி இருக்கங்குடிக்கு போனா முட்டாய் பெட்டி இருக்கும். ஆமா. திருச்செந்தூருக்கு போனா முட்டாய் பெட்டி இருக்கும். அவள கேரி பை வந்திருக்கு. என்ன பைய? கேரி பை கேரி பை. இவன் பாக்ஸ் அப்படியே அட அடையா ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட் பாக்ஸ் வாள சேர்த்து வச்சிடுவாங்க. பாக்ஸ்க்கு சேர்த்து 50 ரூபாய். அது 10 டு தானே? அம்மா சிந்தாமா சதராமா கொண்டு வரலாம்ல? வரலாம்ல. ஏண்டா ஏண்டா? ஏ மாடசாமி, ஏ அம்பி, நான் திருவிழா பார்க்க போறேன்டா. ஆமாடா. அகஸ்திய பெருமாளை வணங்கிட்டு பாபநாசம் போயிட்டு நாள கழிச்சு தான் வருவேன். ஆமா 2 3 நாள் ஆயிரும். 10 ரூபாய் கையில வச்சுக்கோ. நான் 100 ரூபாய் வச்சுங்க. வரும்போது உனக்கு பலகாரம் வாங்கிட்டு வரேன்டா. ஆமாடோ. உனக்கு என்ன பலகாரம் வேணும்? குச்சி முட்டாய் சாப்பிடுறத வயசாடா இது.
குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் காக்கும். குருவி ரொட்டினா என்ன தெரியுமா? என்னது நீங்க இப்ப போடுறது புரோட்டா கிடையாது, குருவி ரொட்டினா அந்த காலம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட் வருமா இருக்க. ஓ, அந்த பிஸ்கட்டா குருவி மாதிரி, யானை மாதிரி, கொக்கு மாதிரி வரும். அத பிள்ளைகள் பார்த்துட்டு ஆசையோட சாப்பிடும் பாத்துக்கோங்க. அப்படியா? அத கேக்காம பிள்ளை, அதான் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் கேக்காம். அத வாங்கிட்டு வந்தா போதுமா? போதும் போதும். நான் வாரது வரைக்கும் காராமசன் கண்ணுக்குட்டிய பத்திரமா பாத்துக்கோ. ஆமா போ, இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சாப்பாடு போதும்டாக்கு உனக்கும் பலகாரத்தை வாங்கிட்டு பாரு. பலகாரங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டு வர பங்குனி சித்திர மாசம் நல்ல வெயில் நேரம் கன்று சாப்பாடையும் சாப்பிட்டு ஒரு அழியில இருக்கக்கூடிய வக்கலையும் இருக்கும். எல்லா வீட்லயும் இருக்கும். அக்கரகாரத்துல கொஞ்சம் முக்கியமா வீடு தவறாம இருக்கும். ஆமா ஆமா, நம்ம தேவனா ஒரு ஒரு தண்ணிக்கு போனோம். நம்மளுக்கு தான் ஊர் கிணறு இருக்கு, அங்கே போனோம். அப்ப வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊர் கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க. இதனுடைய முகமோ தண்ணிக்குள்ள நிழலா தெரியுது. எட்டி பார்த்ததும் தன் முகம் தெரிந்த உடனே கண்ணுக்குட்டி நினைக்கி, நம்மள மாதிரி ஆச்சி, நம்ம எஜமானும் எஜமானியும் ஆச்சி, ஐயரும் ஆச்சியும் நம்மளுக்கு தெரியாம இங்க ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போலுக்கு. அப்படி உத்து பாத்துச்சுலா, நம்மளுக்கு தான் தாகம் அதிகமா இருக்கு, நம்மளும் உள்ள இறங்கி நம்மளா தண்ணி குடிக்கலாமோ. ஆமா அப்படின்னு படக்குன்னு எட்டி காலை வாரி உள்ள விழுந்துருச்சு. உத்து பார்த்து காலை வாரி டவக்குன்னு உள்ள விழுந்துருச்சு. ஒரு கிணறு தண்ணியும் குடிச்சு அட்டையா சேர்த்து கட்டையா மிதக்கு. கிணறு நிறைய இருக்கு. ஐயரும் ஆச்சியும் பலகார வாங்கி கொண்டு வருகிறார்கள் அரண்மனைக்கு. இந்த வேனல் நாள் வெயில் நாள் அவளுக்கு பட பட படன்னு வருது. வியாதி விறுவிறுத்து சுந்தர ஆச்சி நடக்கூடத்துல முந்திய கிளை விரிச்சா, தென்னையில விரிச்சா, கைய மடக்கினா, தலைக்கு வச்சா, அசந்து படுத்துட்ட. ஆச்சி அசந்து தூங்கிட்ட கிரகத்துல. ஐயரும் அங்கிருந்து வரும்போது கண்ணுக்குட்டி மேல ஞாபகமா வர, ஐயோ எனக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சா. காராம்பசிவன் கன்றை வந்து தொழுவுல பார்த்தாரு, கண்ணுக்குட்டிய காங்கல. தும்ப அத்திருக்காங்க, எங்க போயிருக்கோம் இல்லாச்சோ? கன்றை தேடி பாக்கணுமே, ஒருவேளை வேங்கின இடத்த தேடி போயிருக்குமோ? அது உண்மைதான. போய் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த தரகர் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரோ மகளையும் மருமகனையும் அந்த காலம் ஆடிக்கு கூட்டிட்டு வருவாங்க. தலையாடி கூட்டுற தலையாடிக்கு, தலையாடிக்கு மகளையும் மருமகனையும் கூட்டி வந்து விட்டுட்டு, ஆமா, மறுநாள் மருமகனை அனுப்பி வச்சிருவாங்க. ஏன் ஊருக்கு போச்சுட்டா? அதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியுமா? யாமனு கேக்க. அடுத்து கடைசி ஆடிக்கு மகளும் மருமகனும் மருமகனை வர சொல்லி கோடிக்குள்ள அடிச்சு, கோடிக்குள்ள மருமகனையா, கோழிய கோடிக்குள்ள போட்டு அடிப்பாங்களாம். அந்த காலத்துல அடிச்சு குழம்பு வைப்பாங்க. அப்ப இவ ஏற்கனவே இவா பட்டு கோழியத்தான் குழம்பு வச்சிருப்பா. உண்மைதான். ஒரு கோழி காங்காதுன்னு பக்கத்துல அப்படி இப்படி எடுத்து, ஆமா,
அந்த காலம் அப்படித்தானே, அப்படிதான் கோழி நிறைய கோழி குழம்பு வச்சாங்கன்னு இந்த மனம் தெரியும் பாருங்க. எழுத்த வீட்டுல கோழிய காங்காட்டா இவ்வளவு சாடையில பேசுவா. கோழிய ஒருவாடு வாங்கி குழம்பு வச்சிருப்பா, சாடையில பேசுவா. அவ வீட்டுல கோழிய கண்டிருக்காத, அவன் மாமியா கறி வச்சு தின்றுப்பா, இவ்வளவு பேசுவா. அவன் மாமியா தின்றுப்பா. எழுத்த வீட்டு சக்களத்தை வீட்டுல கோழி கறி வாட, என் கோழிய அடிச்சு தின்னுட்டால வயிற்றுல கெண்ட விழ. ஊர்ல போய் சொல்லிடுவாங்க. நாட்டாம என்ன செய்வாங்க, ஊர் கூட்டம் போட்டு பேசும் போது அதுல எங்க மாமா மாதிரி உள்ள பைத்தியார ஆளு புளிய மத்த தூருக்குள்ள துண்டை விரிச்சு படுத்திருப்பாரு. இந்த கோழி முடி காத்துல பறந்து முடிச்சுல ஒட்டிக்கிடும். அவர் அத பாக்காம தலப்பா கட்டி உட்கார்ந்து கூட்டத்துக்குள்ள இருந்து தீர்ப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த முடி ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் மேல காட்டி காட்டி கொடுத்துரும். அந்த ஒரு ஆளு தலையில துண்டுல கோழி முடி இருக்கு, அவர் வீட்டுலதான் கோழி கறி இருக்கு. கோழியவோ ஒரு கண்ணுக்குட்டியவோ ஒரு ஆட்டுக்குட்டிய வாங்கிட்டு வந்தா ஒரு வாரத்துக்கு கட்டி போட்டுருவாங்க. அத மாதிரி ஐயர் நினைக்கிறாராம். எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியலையே, போனாலும் பேருக்குமோ ஒருவேளை தேடி பார்க்க வேணும் என்று அமையா ராம்பசு கன்றதையா எருமை தேடிக்கொள்ளோ விக்ரமசிங்கபுரம் விட்டே அம்பை மாநகர விட்டே முற்காடு வாதை கூடி அம்பந்தட்டை கடந்தே பாப்பா கொடி ஒரு விட்டு பருத்தியாகோளம் குளத்து கரை வரைக்கும் தேடுதார். கரை கண்டு மாடு தண்ணி கண்டு குடிக்க போயிருட்டி போச்சு. மாலை கருக்கள் மயிரண்ட நேரம் ஆச்சு. ஆமா இருட்டுக்குள்ள கண்ணுக்குட்டிய காங்கல் தேடுவோம். யார் சொல்லல பார்க்க முடியாது. அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்ம மேல சந்தேகப்பட்டுற கூடாது. ஆமா நாளை வந்து தேடலாம் என்று அமையோ அவரும் பாப்பா கூடி தனி கடந்து அம்பந்தட்டை பாதை கூடி ஒரு காடு மார்க்கமாக அரண்மனைக்கு ஓடி வந்து கைகாலெல்லாம் முட்டளவு புழுதி. எவனா புழுதி கைகால இருக்கு. கைகாலை கழுவ வேணும் என்று தண்ணீர் குடுவை எடுத்து கொல்லப்புறத்துல வந்து நாளி கிணத்துல போடுதாரு கட்டு கட்டுங்க. வாளிய போடும் போது வாளி கட்டு 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 சத்தங்க. பார்த்தார் காராமசிவன் கன்று ஒரு கிணறு நிறைஞ்சு ஊதி போயிருக்கு. அட்டமாரி செத்து கட்டையா முத கையா சுந்தராச்சி. ஏ சுந்தராச்சி பாதவத்தி சண்டாளி பாதவத்தி பத்தாம் திருவிழா பார்த்தா செத்தாலும் மோட்சம் கிடைக்கும். நீ பாவி மகளே வளர்த்த காரணத்துக்கு மோசம் வந்துடுதுடி. ஆமா என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற, என்னாச்சுனா வளர்த்த காராமச்சு பாதவத்தி காராமசன் கண்டு செத்து போச்சுடி. அடிஞ்சு போச்ச. ஐயோ ஐயோ பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தேனே, உத்த பிள்ளைக்கு பெத்த பிள்ளையா வளர்த்தன ஐயா. திருவிழா பார்க்க போக வேண்டாம்னு சொன்னேனே கேட்டியா கேட்டியா கதையா. என்ன பாவம் செய்தோமோ நாமளுக்கு பிள்ளை இல்ல. தலையில வந்து விழுந்து காராமசரை கொன்ற பாவம் அதை விட இரு மடங்கு கூடி போச்சடி அமையா என்ற ஐயரும் ஆச்சியும் தான் பெத்த பிள்ளை இறந்தா என்ன கண்ணீர் வடிப்போமோ. அழுது அதே போன்று ஏங்கி தவித்து கண்ணீரை வடித்து தலையில் அடிச்சு பகடை குல மக்களை வரவழைத்து அம்மா காராமசிவை தூக்கி கொல்லப்புறத்திலே அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்து தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன கடமைகளை செய்வோமோ அத்தனையும் செய்தார்கள் காராமசிவன் கன்றுக்கு. ஆச்சியும் ஐயரும் ஐயரும் ஆச்சியும் அழுது புலம்பினார்கள். அம்மா பிள்ளைதான் இல்ல பிள்ளை இல்லையா, ஒரு கன்றை வாங்கி வளர்த்தோம் அதுவும் இந்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்து வைக்கலையே. அப்ப ஐயரு பார்த்தாரு சுந்தராச்சி சுந்தராச்சி காராம்பசிவை கொன்ற பாவம் காசிக்கு போனாலும் தீராதடி தீராதா தீராதா. காசிக்கு சென்று வருகிறேன். ஆமா நான் வருநாள் வரைக்கும் நீ பத்திரமாயிருந்துக்கம்மா. ஆமையோ என்ற ஐயரோ காசிக்கு புறப்பட்டார். ஐயரு காசிக்கு வந்துட்டார் ஐயா. அதோடு பாடு நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் யார் யாரு? அல்லல் காத்த ஐயனார். ஓ அல்லல் காத்த ஐயனாரா. ஆதராச்சி ஆறு மாத காலமாக அரண்மனையிலே கண்ணீரும் கவலையுமா இருக்கிறார். காராமச்சி இறந்த துக்கம் வலிச்சீரல வீட்டுக்குள்ளே அழுது கொண்டிருந்த வேசடையா இருக்க இருக்க அப்படியே ஆத்தங்கரை சென்று குளித்து நீராடி நாலு பேர் முகத்தை பார்த்துட்டு வந்துருவோமே நமக்கு ஆறுதல் கிடைக்காதா என்று சுந்தராட்சியானவா மனசை தேத்த வேணும் என்று தலையதிலே என்னை தலையதிலே என்னதாச்சு பின்னாக்கு மஞ்சளோடு சுந்தராஜி அடுப்புல
ஆச்சிமார்கள் அக்கரகாரத்திலே ஐயர் போயிட்டாங்கன்னா, ஐயர் போயிட்டாருன்னா ஆச்சிக்கு தலைய மொட்டை அடிச்சிருவாங்க, தலைய சுத்தமா மொட்டை அடிச்சிருவா. அப்படிக்குள்ள ஆச்சிமார்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறார்கள். ஆமா, ஏ சுந்தரி, சுந்தரி வா 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 வா. என்ன ஆச்சு, ஐயர் காஜிக்கா போயிருக்காரு, நூலாய் இழைச்சிட்டு அடி வத்தலும் சொத்தலுமா போயிட்டியா, பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த காராமசம் கன்று மாண்டு போச்சாமே. எல்லாரும் சொன்னாங்க. அப்ப ஆச்சி நினைக்கா என்ன, கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனேன், இங்க ரெண்டு குடும்பம் வந்து அங்க ரெண்டு குடும்பம் கூட வந்து ஆடுன கதையா இருக்கு. அம்மையா, வீட்டுக்குள்ள வேசடையா இருக்குன்னு தானே இங்க வந்து ஞாபகப்படுத்துதாங்களே, அத மறுபடியும் தூண்டி தூண்டி விடுதாங்களா என்று ஆச்சி மனதுக்குள்ளே வைத்து கொண்டு. அம்மா அம்மா, என்ன ஐயர் ஆத்துக்கா பேருக்க காசிக்கா பேருக்காரு? ஆமா, காசிக்கு தான் பேருக்காரு. வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஆமா சுந்தராஜி, சுந்தராஜி குளி குளி அடி, நல்ல குளி குளி என்று ஆச்சிமார்கள் எல்லோரும் சுந்தராஜியை குளிக்க சொல்லி தண்ணியை கோயில் குடத்துல முக்கியமாக அம்மாளுக்கு பேரு அம்மா அவையாரம்மா விரதமா. ஓ, அவையாத்தாவள விரதமா? அந்த அவையாரம்மா விரதம் இருப்பவர்கள் ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து இருக்கணுமாண்டி விரதம். அது ஆம்பளை இல்லாத வீட்டுல போய் சாமி கூட போகணுமா? ஆம்பளைங்க இல்லாத நேரத்துலன்னா அவங்க எப்பவும் போவாங்க, வெளியில போங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப ஒண்ணு செய்வோமா, என்ன ஆம்பளையால இல்லாத வீட்டுல நம்ம சாமி கும்பிடுவோமே. ஆமா, அப்ப யார் வீட்டுக்கு போகலாம், நம்ம யாரா கேப்போமே. ஏ முருகாத்தா, ஓ நம்ம வீட்டுல சாமி கும்பிடலாமா? என் வீட்டுல கும்பிடலாம். இப்ப எல்லாம் நான் பெரிய வீடு கட்டுறதுக்கு வானத்தை தோண்டி போட்டிருக்கேன், கல் இறக்குறதுக்கு கும்பிட வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு பதிலா இப்படி ஒரு பேச்சு. நம்ம வீடு கட்டலாம், வானம் தோண்டி போட்டிருக்கேன். ஏ சுப்பாத்தா, உன் வீட்டுல ஏன் வீடு வாச கழுவுறதுக்கு சோம்பரு போடுதா? அங்க ஒரே கருவாடு நாத்தம். அப்ப அங்க கும்பிட முடியாது. எம்மா மாடத்தி, நம்ம வீட்டுல சாமி கும்பிடலாமா? அப்படி இல்ல, அவளுக்கு 10 பேர் இருந்தா பிடிக்காதான், அதனால வேண்டாம் சண்டை வந்துரும்னு சொல்லுதா. சரி கருப்பாயி, உன் வீட்டுக்கு வரலாமா? சுத்தம் செய்து வச்சிரு, மொழி போடு என்ற ஆச்சிமார்கள் அரண்மனைக்கு வந்து அவியார் விரதம் இருப்பதற்கு நெல் எடுத்தார்கள். அந்த காலம் அப்படிதான் எடுப்பா, வீடு வாசல்லாம் மொழிகி கழுவி ஆச்சிமார்கள் நெல் எப்படி எடுக்கா, எப்படி எடுத்தா, அள்ளி கொஞ்சம், அள்ளி கொஞ்சம், முள்ளி கொஞ்சம், முள்ளி கொஞ்சம், மூணு சரங்கையினால் மூணு, மூணு கை பின் சரங்கையினால் மூணு, மூணு கை இது சேர்த்து எடுத்தோம்னா காலரைக்கு அப்படி நெல் சேருமா. அவ்வளவுதான் ஆச்சிமார் எடுப்பா. இதை ஆச்சிமார்கள் ஊசனு சொல்லாம உரல்ல குத்தினார்கள். அதை திருச்சா, காலரைக்கா அப்படி நெல்லை குத்துனா அரிசி எவ்வளவு சேரும்? இவ்வளவுதான் மாணிப்படிதான் சேரும், அரை மான்படி, மூணு மான்படி சேரும். இந்த மூணு மான்படி அரிசியை திருச்சோம்னா மாவு எவ்வளவு சேரும்? மாவு ஒரு காப்பிடி மாவு சேரும். அரிசிய முக்க உலக்குதான், திருச்சா எப்படி காப்பிடி வரும்? உலக மாறி மாறி அளந்து போட்ட சேரதான செய்யும். அம்மா
ஒரு மான்படி சேரும் மாவு. இந்த மான்படி மாவைத்தான் அந்த காலம் எல்லாம் அவையார விரதம் இருக்கவங்க பலகாரம் செஞ்சு அம்மாளுக்கு படைச்சு கும்பிட்ட இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்கே சாப்பிட்டு கையை தொடச்சு வாயை கையை தொடச்சு வீட்டு பார்த்து வந்துருவாங்க. கொண்டு வர மாட்டாங்க. ஆமா, இப்ப ஆச்சிமார்கள் இப்ப உள்ள தாய்மார்கள் விரதம் இருந்தாங்கன்னு வைங்க, வீட்டுக்காரர் வெடு வெடுன்னு நிக்கிறவா ஏயா அன்னைக்கு கூப்பிடுவா ஏயா ஒரு மலையாளம் தேங்காய் ரெண்டு தேங்காய் வாங்கிக்கோங்க. ஆமா, ரெண்டு தேங்காய் வாங்கிக்கோங்க. எனக்கு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. அம்மாளுக்கு பிச்சி பூ வாங்கிக்கோங்க. உங்க அண்ணன் தம்பி மாதிரி பொண்டாட்டி குறுப்பு சேலை எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு சேலை 50 ரூபாய் எடுத்துவாங்க. எனக்கு ஒரு சேலை கலர் குறிச்சல. எவ்வளவு சேலை இருக்குங்க? இங்கேயும் போய் எடுத்துவாங்க. ஏன் அங்கேயும் போனோம்? ஆமா, எனக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வாங்க. வாங்க, அவியார் வரதான் இருக்க போறேன். ஆமா ஆமா, சோறு கறி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தண்ணிய ஊத்திருங்க. ஆமா, அப்படி சொல்லிக்கிடுவாளா? போயிட்டு வரேன். ஆமா, ஆம்பளை காதுக்கு கேட்டுரும். கேட்டுருமா? அம்மா அங்க இருந்து அந்த காலம் ஊர் அடங்கி உண்டு உறங்கினதுக்கு அப்புறம் தான் போவாங்க. ஆமா, உள்ளடங்கி 11 மணிக்கு மேல சாமி கூட போவா. இப்ப அவையாரமா விரதம் இருக்க போறவங்க பெரிய குத்து போனி நிறைய மாவு. அப்படி உள்ளூர்ல 2 மகா இருக்காங்க. கள்ளக்குச்சி 2 மாலை கட்டி கொடுத்து அவளை கொடுக்கணும். பலாரம் வேலப்பாவர்ல 3 மகா இருக்கா. சாண்டல 3 மகா இருக்கா. பொண்ணும் கொடுத்து பம்பளில 3 மகா. வீகேபூர்ல 3 மகா இருக்கா. வரையில் ஓ அங்க இருக்கோ. எல்லாருக்கும் கொடுக்கும் போது என் சமந்தாரிகளுக்கும் கொடுக்கணும்ல. என் மகா கொடுக்காளோ கொடுக்க மாட்டாளோ? சமந்தாரி பெரிய பெரிய தூக்கு சட்டி நிறைய போகுது. பலகாரம் பசுல போகுது. பசுல பலகாரம் காரேறி போகுது. அப்படி போக கூடாது. அப்படிங்கிற ஒரு கோட்ட நெல்லு இப்ப காணாது. அங்கே போங்க, அங்கே சாப்பிட்டுக்கணும். ரோட்ல போனானா 6 மணிக்கே புறப்பட்டு போவா. ஆமா, குழந்தை பிள்ளை உட்கார்ந்து இருப்பாரு. ஐயா ஏ குழந்தை பிள்ளை அவியார விரதம் இருக்க போற. அவரு சும்மா தான் இருப்பாரு. இவன் சும்மா போக வேண்டியதானே. உங்க நொண்ணுங்கிட்ட சொல்லிருப்பா அவியார விரதம் இருக்க போற. நொண்ணுங்கிட்ட சொல்லிரு. சொல்லியாச்சு அண்ணங்கிட்ட எல்லாம். ஆமா, அரசியடங்கிறதுக்கு மேல ஆட்சிமார்கள் சுந்தராட்சியுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். அம்மா இருந்தா எடுத்துக்கிட்டு வா. கால காலத்துல கும்பிட்டு முடிக்கலாம்டா. இவ கையால பதறதான். அம்மானா என்னன்னு எனக்கு தெரியாது. இதை சொல்லியா? ஆம்பளை இல்லாத வீட்டுல அம்மால கும்பிடணும்னியா? நீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். என் புருஷன் காசிக்கு போயிருக்காரு. அவையார் அம்மானா என்னன்னா? அம்மா என்று இப்ப சொல்லுதியே. அவையார் அம்மால திடீர்னு எங்க போயிடி? வாங்க வேங்கி கும்பிட்டா தோசை வந்துடும். 4 பேரு வீட்லயும் கேட்டு வேங்கக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். தோசை வந்துருமா? அடுத்த வீட்டுல வாங்கினாலும் தோசை வந்து சேரும். அம்மா, நம்மளே ஒரு அம்மனை உருவாக்கிடலாமே. அம்மா, ஆட்சிமார்கள் கொண்டு வந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சம் அள்ளினா, ஒவ்வொரு குத்து அள்ளினா, மாவால் ஒரு அம்மனை பிடித்தா, பிடிச்சா மஞ்சளால் ஒரு அம்மனை பிடித்து கண் பதிச்சு அதுக்கு மஞ்சனை எல்லாம் பூசி, மஞ்சனை பூசி கண்மலர் பதித்து, அம்மா ஆட்சிமார்கள் தலப்பலகையை எடுத்து வைத்து, அம்மனை வச்சு 2 அம்மனை வைத்து மாலை போட்டு அம்பாளை வணங்குகிறார்கள். அம்மா, ஆட்சிமார்கள் பலகாரம் செய்தார்கள் அந்த காலத்துல. அந்த காலம் பலகாரம் செஞ்சாங்கன்னா விளக்கு, விளக்கு போல விரல், விரல் போல அம்மி குலவி உரலு உலக்கை அவரப்பந்தல் பகட பகடச்சி விரவு போல் பலகாரம் செய்வார்கள். இப்படி பலகாரத்தை படைச்சு போடணும்லாம். இப்ப இங்க இருந்து போன உடனே உருட்டி 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 மோத உருட்டின மாதிரி உருட்டி போட்டுற வேண்டியதான். ஒரு கொப்பரம் மாவு இருக்கு, என்னைக்கு உருட்ட உருட்ட உருட்டி உருட்டி போட்டுற வேண்டியதான். ஆனா ஆட்சிமார்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆட்சிமார்கள் பலகாரம் செய்து பக்குவமாக அம்மாளுக்கு படைத்து நல்ல தீவிரத்தை ஏத்தி அவையார் அம்மாளுடைய கதைகளையும் சொன்னார்கள். சொல்லி இப்ப அவையாரமா கதை பழைய காலத்து ஆளுக்கு தான் தெரியும். இப்ப உள்ள ஆளுகளுக்கு தெரியாது. தெரியாதா? இப்ப அவையாரமா விரதம் இருக்க போறவங்க என்ன கதைக்கு பதில் இன்னொரு கதை பேசுறாங்க. என்ன சொல்லாங்க? தங்கம் 1 கிராம் 7000 ரூபாய். ஏடி வெச்ச தங்க விலை கேளு. தங்கத்தை வாங்க முடியுமா? 7000
₹10 விக்கக்கூடிய இந்த விலையில எழுத்து வீட்டுக்காரி பெரிய மாலை போட்டிருக்கா தங்கமா பித்தாளையா? அது என்னமோ தெரியல, கணக்கு பழிச்சு பழிச்சு எடுத்துட்டியோ கேக்க. இப்ப தங்கமும் பித்தாளையும் ஒன்னா தானே தெரியுது, கலர் அப்படித்தான். இந்த மஞ்சள் தேவை வீட்டுக்காரன் பம்பரமா வரானே, புரிய வெளிநாட்டுல இருக்கான். என் வீட்டுக்கார பேல பாரு, குடியார பே இருக்கதையும் கொண்டு ஒரு நாளைக்கு வேலைக்கு போறேன், புரிச ஒன்பது நாளைக்கு வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டுதான் இருக்க. அவன்டைய அட வச்சுட்டான், அவ புரிச வெளிநாட்டுல இருக்காரு. அம்மா படத்தான் செய்ய கொத்து கொத்தா. இன்னொன்னு தெரியுமா என்ன? அந்த வள்ளியம்ம குழுவுல எடுத்து பத்திச வட்டிக்கு விடுதாட்டியோ. ஏடி புருஷனுக்கு வட்டி கொடுத்துட்டியோ? இப்படித்தான் புறணி நடக்குவாங்க. ஆனா அங்க ஆட்சி சொல்ல மாட்டாள். அப்படி அந்த காலம் அப்படி கிடையாதுல. ஆமா, அப்படி பலகாரத்தை செய்த அம்மாளுக்கு படைத்த அம்மாளை வணங்கி விட்டு வணங்கி ஆட்சிமார்கள் அங்கேயே சாப்பிட்டு முடித்தார்கள். ஆமா, மணிய பார்த்தா மணி மூணு ஆச்சு. மணி கரெக்டா மூணு ஆச்சு. ஆமா, ஏடி சுந்தராஜி, சுந்தராஜி பொழுது விடுவதற்குள்ள இரண்டு அம்மனையும் ஆத்துல கொண்டு போய் கரைச்சிருடி. ஆமா, ஆத்து கரையில கெங்கல் ஆண்கள் கண்ணுக்கு படக்கூடாது, படக்கூடாது. மணிய பார்த்தா மணி மூணு தானே ஆகுது. ஆமா, நீங்க போங்கோ, நான் ஞாபகமா கரைச்சிருவேன். ஆச்சி சொன்னா? ஆச்சிமார்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்டா பச்சரிசி பலகாரம் சாப்பிட்ட பாருங்க. ஆச்சி சாப்பிட்டல்ல, விடிய விடிய முழிச்சிருக்கா. ஆமா, சுந்தராச்சி அசந்து தூங்கிட்டா. தூங்கிட்டா, அசந்து தூங்கிட்டா. சூரிய உதயமாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. வேலு சனலோடு அடிக்கி ஆச்சி முகத்துல சூரிய ஒளியிட்டு சில்லுன்னு அடிக்கி சனலோடு அடிக்க பதறி முழித்தா. ஐயோ ஐயோ, மணி ஆறு மணி தாண்டி போச்சு. ஆறு மணி ஆச்சு. ஆண்கள் கண்ணுக்கு படாம ஆச்சிமார்கள் இரண்டு அம்மனையும் கரைக்க சொன்னாலே சொல்லிட்டு போயிட்டாள. அந்தனர்கள் சந்தி பண்ணக்கூடிய நேரமாச்சு, பொழுது விடிஞ்சு போச்சு. அவ எங்க போவ, என்ன செய்ய? நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையா. ஆத்துல குளத்துல கிணத்துல கரைச்சாலும் ஆண்கள் வரக்கூடிய நேரமாச்சு, பொழுது விடிஞ்சிருச்சா. ஆச்சு யோசித்து பார்த்தா நம்ம வயிறு ஒரு கெங்க தானே, நம்ம வயிறு வத்தாத சமுத்திரம் தானே. நல்ல ஒரு வட்ட பாத்திரத்தை எடுத்து அருந்தினும் மகிமையினால அன்ற மாதம் மருத்துவம் அந்த காலம் கர்ப்பவதினு இருந்தா மருத்துவச்சினா குடிமகள் சொல்லணும் இங்க மாத்தி சொல்லலாம். அதனால கைபிடிச்சு பார்த்தாங்க, கையபிடிச்சு பாப்பா. அப்படி மருத்துவச்சி ஆனவள் கைபிடித்து பார்த்தா, ஆமா யாச்சி யாச்சி, என்னது இது? என்ன ஐயரு போய் ஆறு மாசம் ஆச்சு, நீ இப்படி இருக்கலாமா? என்னடி என்னடி, இன்னைக்கு நீங்க கர்ப்பமா இருக்கீங்களே.
கல்லத்துக்கு தலையில போடுதா கற்பமா இருக்கானா? நீ எப்படி நடந்துச்சாச்சி? ஆமா அடியே மருத்துவம், ஏ மருத்துவம் அவையார் அம்மா வேறதான் இருந்தேன்டி. ஆமா இரண்டு அம்மனையும் கரைச்சு குடிச்சேன், கரைச்சு குடிச்சேன். அன்னையில இருந்துதான் இப்படி எனக்கு இருக்கம்மா. அது நான் நம்புவேன். பெண்ணுக்கு மனம் இறங்கு அருவ கலை திடடி, எவ்வளவு காசு கேட்டாலும் உனக்கு தாரு. அது கருவ கலைக்கு சொல்ல எங்க அருவ கலை தயானா காசு பணம் தந்திடுவ கலை தயானா இருந்துடுவ. ஆச்சி அவ சொன்ன போது அந்த மருத்துவமன் சொல்லுதான், ஆச்சி ஆச்சி இதனால இதுவரைக்கும் தொழிலுக்கு விரோதமா நடந்ததே கிடையாது கிடையாது. என்னைய மாதிரி பொண்ணு பொண்ணு ஐயரு இல்லாத நேரம் இப்படி கர்ப்பமா இருக்கீங்களே, ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒரு மாதிரி பேசுவாங்களே. என் புரிசே இருக்கலாம் இப்படி இருந்தானா? பெண்ணுக்கு மனமிறங்கி நான் கருவ கலைக்க மருந்து தாரேன் ஆச்சி. ஆச்சி கருவ கலை போதற்கு மருந்த குடுப்பாரு, மருந்த கொடுக்கும் போதோ உருவா வளருதையோ உருவ கலைப்பதற்கு மருந்த குடுப்பாளா கருவா வளருதையோ. ஒரு வாரம் ஆச்சு சுந்தராச்சி மருத்துவசிய கூப்பிட்டா ஏட்டி மாதம் ரெண்டு ஆச்சா உனக்கு பணங்காசு தாரம்னு சொன்னா பாத வெத்தி கலைக்கத்தானே மருந்து கேட்டேன். கலைக்கலையாச்சி உங்க மேல சத்தியமா? ஆமா நான் கருவ கலைக்கத்தான் மருந்து கொடுத்தேன். கருவ கலைக்கத்தான் மருந்து கொடுத்த உங்களுக்கு அதையும் மீறி கரு உருவா வளருதானா? இது தெய்வ சக்தி தான், ஈசனோட அருளே. இனிமே என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இனி கருவ கலைத்தா உங்க உயிருக்கு ஆபத்து. அப்புறம் என்ன செய்யணும்? உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். நீங்க என்னைய மாதிரி பொண்ணு? ஆமா நான் பெண்ணுக்கு புறம் பேச மாட்டேன். ஆமா ஆமா அப்படித்தான் சொல்லுவாங்க, ஒழுங்கா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க ஆச்சி. ஆத்தாடி நீ என்னைய மாதிரி பொண்ணுலா, நான் புறம் பேசினா என் நாக்கு அழுகிருமே. அப்படி சொல்லுவா? சொல்லவே மாட்டம்பாங்க, சொன்னா வயிறு வெடிச்சிரும் சொல்லாம இருந்தா. அப்ப சொல்லாம இருக்க மாட்டா? என் கொதவளைய அறுத்தாலும் ஆமா நான் உள்ள ரகசியத்தை சொல்ல மாட்டேன்பா. சொல்ல மாட்டேன்னு சொல்ல கொட்டு போட்டு அடிப்பாங்க, கொதவளைய அறுத்துருவா கூட இருந்தே. அதனால கொட்டு போட்டு மேலத்துல இருந்து கதறி அடிச்சிட மாட்டா? எங்க அப்பா பொறனை பேச பார்த்தா ஒண்ணு ஒண்ணு ஊரு ஊரா போய் பேச ஆரம்பிக்கு. ஆமா ஊரு ஊரா ஊரு ஊரா நம்ம உள்ளூருக்குள்ள பார்த்தா தெரிஞ்சிடும். பொறனை பேசுறதுக்கா தொட்டு கொடுக்காங்க? யாரு கொடுப்பா அப்படி? ஆமா பொறனை வச்சு தொட்டு கொடுக்கல சொல்ல. அதனால அப்படி சொல்லக்கூடாதா? பேசக்கூடாதா? இன்னையில இருந்து ஆமா வீட்டுக்குள்ள உள்ள வேலையெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க பாருங்க வெளியே உள்ள வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஆமா உங்களுக்கு குழந்தை பிறக்க நாள் வரைக்கும் உங்களை விட்டு நான் ஒரு பக்கமும் போக மாட்டேன். யாரு எந்திரிச்சு கேட்க கூட நீங்க இருந்துக்கோங்க. அப்படி என்னைய மீறி யாராவது உங்களை பாக்கணும்னு வந்தாங்கன்னா எந்திக்காதங்க ஆச்சி, நீங்க உட்கார்ந்துக்கோங்க. ஆமா எந்திக்காதங்க. அதையே மீறி ஆச்சிக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா வயித்துல பாண்டமும் நான் சொல்லி ஏமாத்திருந்தேன். அதை சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டேன். இவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. ஆமா அப்படி மறுத்து வச்சியோ ஆச்சிக்கு துணையாகவே இருக்கு. தங்கனிரோ அவ எரிச்சா போல் திம்பாளே திம்பா.
அமுதம்பா கட்டம் மண்ண பிட்டு தும்பா ஆச்சு ஒன்பது மாதம் ஆச்சு வாழ போல வாழோ அவ படுத்த படுக்க மாட்டா ஆய் போட்ட தூங்க மாட்டோ இருந்தா இருக்க மாட்டா இருந்தறிந்து நின்னாலும் அணிக்க மாட்டா நீங்க கர்ப்பமாகி அந்த சுந்தராட்சி பெண் குட்டி ஐயர் மனைவி சுந்தராட்சி பெண்ணானவா மருத்துவத்தான் அழைத்தான் பத்தாவது மாத்தையில அடி அடி அம்மா மருத்துவம முக்காலியை எடுத்த முகட்டிலே கயத்த போட்டோயர அந்த கடவுளை தான் அந்த சுந்தராட்சி அவ அடி நொடியா ஏ வயருந்தாண்டு பெண் வங்கி நல்ல தலையழகும் வாடாமல்லி நிறமழகும் கோர நல்ல தலையழகா கோர தலையழகு அழகோ முகம் அழகா